உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பரமாத்மாவிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நடக்கும் எல்லா நாடகங்களும் நடக்கின்றன. அந்த ஆத்மாவை தன்னிடம் சேர்த்துக் கொள்வதற்காக பல ஜென்மங்கள் பெருமாள் காத்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீரங்கத்திலே வைத்து விடுவேன், அதோடு என் வாழ்க்கை முடிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பலனாக நான் நினைக்கிறேன். கேசவா என்று பெருமாளுக்கு ஒரு பேர். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்று ஆழ்வார் பாடுகிறார். வரும் இடரையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த கேசவ மந்திரத்திற்கு உண்டு. அரசனை பெருமாள் என்று அழைப்பது தமிழர் பண்பாடு. கருவறையில் பெருமாளுக்கும் சிவனுக்கும் லிங்கம் மட்டுமே இருக்கும். பின்னாளில் தான் உருவ வழிபாடு திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இதை படித்தேன் நான், இந்த கமெண்ட்டை படித்தேன் ஞாபகம் இருக்கு. இது வந்து ஒரு கற்பனை. அதற்கான ஆதாரம் எதுவாக இருந்தேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய தலங்களும் இருந்தது, அதில் ஸ்ரீரங்கமும் அடக்கம். சைவம் தோன்றிய பிறகுதான் வைணவம் தோன்றியது காலத்தின் அடிப்படையில். அப்போ ஒரு சைவருடைய கோவிலாக, அதாவது ரொம்ப புராதனமான மிக பிரபலமான கோவில்களை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கோவில்களுடைய பராமரிப்பு கணிசமாக குறைஞ்சிருச்சு. டாஸ்க் செஞ்சாரா? இல்லை. ஓகே, இல்லை. இது அது அவர்களுடைய, அவராலே அந்த முதல்ல சொன்னது, இது ரெண்டாவது கொடுத்தது அவருக்கான டாஸ்க். 1330 குரலில் நீ மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னு எனக்கு நான் சொன்ன கொடுத்த டாஸ்க்கு. ஊரிலே ஒரு பள்ளிக்கூடத்தை ஒன்று துவங்கு, தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் சில மந்திரங்கள் போதி அந்த சில இடத்துல இது வைப்பாங்க. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் அந்த பெருமாள் சுயமாக வந்த பெருமாள், சுயம்பூன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தானான திருமேனி நாங்கள் சொல்கிறோம். பெருமாளாகவே வந்தது அங்கே. சுயம் வெக்கத்திர க்ஷேத்திரம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். சொல்லப்பட்டிருக்க வேண்டும், சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பிரமாணங்களை காட்டினால் மட்டும்தான் பேச முடியும். அதர்வைஸ் இட் இஸ் ஜஸ்ட் அப் கமிங். ஆனால் திருவரங்கம் கோவிலுக்குள் ராமானுஜனில் பூத உடலை வைத்து வழிபட எந்த ஆகமும் அனுமதிக்கிறது என்று ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. ஏன்டா விட்டா என்னடா ஆச்சுன்னா, கல் தடிக்கிறதுன்னு தான் கல்லில் தடிக்க விழுந்தனு சொல்கிறதுக்கான ஒரு அது அதுதான் அகங்காரன்றது அவ்வளோ பெருசாக இருக்கு நமக்கு. ஆனால் ஐயர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஐயர் சமஸ்கிருதத்தில் சொன்னால் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே நமக்கு புரிஞ்சு தான் நம்ம செய்கிறோம். ஒரு இப்போ கொரோனா அப்படின்னா எவ்வளோ பேருக்கு புரியும்? பண்ணுறது நீங்கள் பண்ணுங்க, அவர்கள் பண்ணுறது அவர்கள் பண்ணிட்டோம். அவர்கள் செய்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும்னு அவர்கள் சொல்லவில்லை இல்லையா? நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்களே, யார் உங்களுக்கு சொல்ல போகுது? மாமன் வர வேண்டும் என்று காத்திருந்தார். அவருக்காக வேண்டிய விஷயங்களை பழங்களை எல்லாம் பறித்து பறித்து ஒவ்வொரு நாளும் வருவாரா என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தார். நீங்கள் பண்ணினது தவறுனாக்கா, ஆ ஒருவேளை தெரியாமல் பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு, அதோட இனிமேல் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இது ஈகோ வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ யார் கோவிலுக்குள்ளே கோவிலுக்கு ஒவ்வாத கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்தை செய்தாலும் அது தவறு. நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999, 7667008999. உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு மீண்டும் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்திருக்கிறார். நமது கோவில், நமது பெருமை, நமது உரிமை அமைப்பினுடைய நிறுவன தலைவர். வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாயன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய காணொலிக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பின்னூட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன். ஓரளவுக்கு என்னோடய வேலை நடவடிக்கைகளை பார்த்தேன். வாசகர்கள், நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதை இந்த போன காணொலியை நான் பின்னூட்டத்தை படித்ததில், ஓரளவுக்கு படித்ததில் நான் என்ன தோன்றுறதுனாக்கா, மக்களுக்கு வந்து நல்ல ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்தி ஒரு விஷயம் சேரக்கூடிய ஒரு காட்சியை கொடுத்தாக்க அவர்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அன்றே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மணி நேர காலம், 1.5 மணி நேர காலம் கூட செலவு பண்ணுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சேனல் இல்லை, உங்களுடைய சேனல் இருக்குன்றதுல மீண்டும் ஒரு பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா எனக்கு என்ன அதில் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்ததுன்னா, நிறைய பேர் வந்து இந்த செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதிதாக இருந்ததா அப்படிங்கிறத தாண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதிய அனுபவமாக, சரிதான், ஒரு வாக்குவாதமோ அல்லது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலே அதில் ஒரு பரபரப்பு இருக்கணும்,
அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக அதே நேரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு உரையை நீங்கள் நிகழ்த்தியிருந்தீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அதற்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய மூன்று காணொலிகளாக மூன்று பகுதிகளாக நம்ம வெளியிட்டோம் இல்லையா, அதில் சில பேர் சில கமெண்ட்ஸ்லாம் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தது. அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லோருக்குமே, அந்த பின்னூட்டங்களிட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நானும் தெரிவிச்சுக்கிறேன். சில விமர்சனங்கள் கேள்விகளாக வந்திருக்குது, அதை உங்களிடம் வைத்து உங்களுடைய பதிலை பெற்று பதிவு செய்வதற்காக தான் இந்த மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைகிறோம். அதில் முதற் கேள்வி என்ன கேட்டிருக்கு, நிறைய கேள்விகளில் இது ஒரு பிரதானமாக பல பேருடைய கேள்வியை தொகுத்து அதை நாங்கள் இந்த சமரியாக்கியிருக்கோம். அதாவது பெருமாளுடைய அந்த ஒரிஜினல் சிலை, அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த உற்சவ மூர்த்தி காணாமல் போய் 10 ஆண்டுகள் ஆகியும் அந்த பெருமாள் தான் எங்கு இருக்கிறார் என்பதை உணர்த்தாமல் தங்களை கோர்ட்டுக்கு அலைய வைப்பதா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு குதர்க்கமான கேள்வினும் எடுத்துக்கலாம். இல்லை, அது தப்பு இல்லை, எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். எந்த கேள்வியும் குதர்க்கமான, இங்கிலீஷில் சொல்லுவாங்க தேர் இஸ் நோ இடியாட்டிக் க்வெஸ்சன்னு சொல்லுவாங்க. அதனால் கேள்வி கேட்கறது நல்லது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. எத்தனை கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் பதில் உண்டு, கேட்கறதுக்கான பொறுமை இருக்கணும், அவ்வளவுதான். சரி, இல்லை இதை நான் இதில் ஒரு இன்டர்பிரிட்டேஷனையும் வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் துலுக்கநாச்சியார் சந்நிதி அமைஞ்சதற்கான வரலாறு பற்றி சொல்லும் பொழுது ராமானுஜர் வந்து இதே மாதிரி ஒரு உற்சவ மூர்த்தியை தேடி போய் தான் கண்டு மீட்டெடுத்து வந்தாருன்னு, அந்த மாதிரி அங்கே தான் இருக்காருன்னு உணர்த்தி ராமானுஜரை போயிட்டு அங்கே அழைச்சிக்கிட்ட பெருமாள், அதே மாதிரி 10 ஆண்டுகளாகியும் இன்னும் யாருக்குமே ஏன் உணர்த்தாமல் இருக்காருன்னு கூட அவர் கேட்கறதா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ரெண்டு கேள்விக்குமே பதில் சொல்லலாம். இரண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். எங்கே இருக்காருன்னு அவரது காமிச்சு கொடுக்கலன்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அன்று அந்த ஒரு இந்த 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 மனிதன் வந்து இங்கே கொள்ளையடித்து சென்றான் என்பதுக்கு சொல்வதற்கான ஆட்கள் இருந்தார்கள். இன்று கொள்ளையடித்ததே தெரியாது நமக்கு. அப்போ வந்து அப்பையும் பெருமானுடைய நேராடியான அவர் ஒரு இதுவும் இல்லாதாலும் பக்தர்கள் பார்த்து சொன்னது போல் எப்படி சீதையை ராமன் தொலைத்த போது, ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு சென்ற பொழுது ராமன் யார், சாக்ஷாத் பெருமாள், அவனே தானே அவதாரம் தானே எடுத்திருக்கான், அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்ணான், தேடி தேடி அலையிறான், எங்கே சீதை எங்கே சீதைன்னு அழறான். ஒரு மனிதனைப் போலே, மனித பிறவி எடுத்ததுனாலே, ஒரு மனிதனை மனித பிறவியை எடுத்ததுனால் அவன் மனிதனாகி விட மாட்டான், அவனும் தெய்வமே தானே. ஆனாலும் அந்த தெய்வத்துக்குமே மனித பிறவி எடுத்த பொழுது உன்னுடைய எத்தனம் வேணும், உன்னுடைய முயற்சி வேண்டும், நீ செய்ய வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கிற விதியின்படியே ராமனும் நடந்தான் என்பது தான் ராமாயணம் நமக்கு சொல்கிறது. அப்போது சீதை எங்கே போனான்னு யார் சொன்னால், ஜட்டாயு சொன்னது. முதல்ல ஜட்டாயு தான் சொன்ன, முதல்ல குரங்குகள் வானரங்கள் அங்கே இருந்த வானரங்கள் இந்த மாதிரி ஒரு நகை கீழே கிடக்கு, இது யாருதுன்னு பார்த்து சொல்லிட்டு, அடுத்தது ஜட்டாயு மகாராஜான்றவர், இல்லை ஜட்டாயு மகாராஜான்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அதில் வந்து இதில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஏற்றத்தையும் இதை சொல்லிடுறேன். நாம் மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டுருக்கோம், ஆனால் சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுனாக்கா, எல்லா உயிரினங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ராமன் மகாராஜன் என்கிற வார்த்தை எல்லா ராஜாவுக்கும் வந்துடாது. அவர் மகாராஜான்றது உயர்ந்த ராஜாக்களிலேயே உயர்ந்த ராஜா. அந்த ஜட்டாயு என்கிறவன் மகாராஜா என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜட்டாயு மகாராஜா என்று ஜடாயுங்கிறது ஒரு பறவை, பறவை ஒரு கழுகு, ஒரு பருந்து மாதிரி, ஒரு கழுகு பருந்து. அந்த கழுகு என்ன செய்ததுன்னா, சீதையை காக்க போறேன் என்று ராவணனுடன் போரிட்டது. போரிட்டு ராவணன் அதனுடைய சிறகை வெட்டி விட்டான். ராவணன் வறுமறையில் உயிரை பிடித்து கொண்டு காத்திருந்து பெருமானுக்கு அந்த விஷயத்தை சொல்லி ராவணன் தான் எடுத்து சென்றான் என்று சொல்லி, அப்பொழுது ராமனுக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் ராமன் ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு வியாஜம்னு சொல்லுவோம், ஒரு காரணத்தை வைத்து ஜட்டாயு மூலமாக அதை பெற்றுக்கொண்டான். அது ஒரு பக்கம். அது இது ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன், ஏன் சொல்லலைன்றதுக்கு இதுலேயே ஆன்சர் இருக்குது. மேலே இன்னும் ரெண்டு சரித்திரங்கள் மட்டும் சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் கஜேந்திரனை தெரியும், கஜேந்திர மோக்ஷம்னு நம்ம கோவிலுக்கு போனால் கஜேந்திர மோக்ஷம் சரி. இந்த கஜேந்திரனுடைய சின்ன கதையை சின்னதாக சொல்கிறேன். கஜேந்திரன்கிற ஒரு யானை, இந்த யானை பெருமானிடம் பக்தி இருந்தது. அந்த யானை பெருமானுக்கு தினமும் ஒரு பூவை சமர்ப்பிக்கும். ஒரு நாள் பூவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குளத்திற்கு போய் ஒரு தாமரை எடுக்கலாம் என்று எடுத்தபொழுது அந்த குளத்தில் இருந்த முதலை ஒன்று யானையுடைய காலை பிடித்து கொண்டது. இந்த யானைக்கும் யானையிலிருந்து இந்த யானைக்கு என்ன பூவை கொண்டு போய் கொடுத்துடணும், அப்புறம் நம்ம என்ன ஆகினா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை சண்டை போடுறது முதலையோடு. இந்த சண்டை 1000 தேவ வருஷங்கள் சண்டை, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 1000 தேவ வருஷங்கள் சண்டை போட்ட பிறகு அது பெருமானிடம் சரணாகதி அடைந்த பிறகு பெருமான் அதற்கு வந்து அதை மோட்சம் அதுக்கு விடுதலை கொடுக்கிறான் என்று இந்த மற்றொரு சரித்தம். இதுக்கு 1000 தேவ வருஷமாகுது. இரண்ய கசிப்பு உடைய கதை நமக்கு தெரியும், நரசிம்ம அவதாரம். அதிலே பிரகலாதன் என்கிற ஒரு இந்த சிறுவன்
பக்தன், பெருமானை அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று உணர்ந்தவன், அது உயர்ந்த நிலை, இருக்கிறதுலேயே உயர்ந்த நிலை. நாம் வந்து பெருமாள் அங்கே இருக்கார் கோவிலில் இருக்கார்ன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா, அதை போல் இல்லாமல் அந்தர்யாமியாக பெருமாள் நம் உள்ளே இருக்கிறான் என்று தெரிந்தவன், உணர்ந்தவன். அந்த உணர்ந்தவனுக்கும் எப்போ வந்து அந்த உடனே வந்துடலை பெருமாள் அங்கே, 12 சதுர்யுகம் தாண்டி வருகிறார். ஒரு சதுர்யுகம்ன்றது 43,20,000 வருஷம். அப்போ 12 சதுர்யுகம்னாக்க நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, அத்தனை வருஷம் கழித்து தான் நரசிம்ம அவதாரமே நடக்கிறது. இது எல்லாமே பெருமான் நமக்கு உடனே எடுத்து கொடுத்து விடுவானா என்றால், பல ஜென்மங்களாக நம்ம சனாதன தர்மத்தை பொறுத்தவரையிலே, இந்து தர்மத்தை பொறுத்தவரையிலே நம்மளுக்கு மறுபிறப்பு என்று உண்டு, பூர்வ பிறப்பு ஒன்று உண்டு. இதற்கு முன்பு நாம் பிறந்திருக்கிறோம், இதற்கு பின்பும் பிறக்கப் போகிறோம். இந்த பிறப்பிறப்பு சுழற்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பது நம்மளுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாம் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஜென்மத்திலே நான் ரங்கராஜனும் இங்கே ராஜவேலாகவும் இருக்கிறீர்கள். இந்த டேபிள் இந்த டேபிளாக பிறந்திருக்கு இந்த ஜென்மத்தில். அப்படி இருக்கும்பொழுது இந்த பல ஜென்மங்களுடைய விவரங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கும். நமக்கு பல விஷயங்கள், போன ஜென்மத்தில் என்ன நடந்தது, அடுத்த ஜென்மத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய பாவ புண்ணியங்களின் பலனாகத்தான் நமக்கு எதுவுமே கிடைக்கின்றது. இப்பொழுது பெருமான் நமக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அதற்கான புண்ணியங்களை செய்திருந்தால் பெருமான் நம்மிடம் சொல்லுவான், பாபங்களை செய்திருந்தால் அதற்கான தண்டனையை கொடுப்பான். இப்போ பெருமான் நமக்கு ஏன் சொல்லலை, 12-10 வருஷமாச்சு இன்னி வரைக்கும் யாரும் சொல்லலையே அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், பல பேருடைய கனவிலே பெருமாள் தோன்றி பெருமாள் இங்கே தான் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல விதத்திலே எனக்கு பலரும் இந்த 8 வருடங்கள்லேயே எனக்கு சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கை உடையவர்கள் நம்மை அணுகி நமக்கு நம்ம சொல்கிறது. எந்த இடத்துல இருக்கார்ன்ற தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நான் இன்னும் என்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். அதே போல் மக்களுக்கும் அதை அந்த நிலைக்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பிரகலாதனுக்கும் ஒரு கஜேந்திரனுக்கும் இத்தனை சதுர்யுகம் ஆன பிறகு, இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகுதான் அந்த பக்குவம் வந்து பெருமானிடம் சரணடைந்து பெருமானையே எல்லாமாக பற்றி கொள்ளும் பொழுது அது கிடைக்கும். முன்னே நான் சொன்னேன், சத்துவ ரஜஸ் தமஸ் குணம்னு 3 குணங்கள் இருக்குன்னு. இந்த சத்துவ குணம் தலையெடுக்கும்பொழுது, அது மேலாக இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரியான தோற்றங்கள் எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். முனிவர்களுக்கு அது இருந்தது. அந்த காலத்திலே நம்ம படிக்கிறோம் இல்லையா, முனிவர்கள் எல்லாம் எல்லா முக்காலமும் அறிந்தவர்கள் என்று. அந்த முக்காலமும் அறிய வேண்டுமென்றால் நம்ம சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதெல்லாம் அந்த பயணம் என்று நான் நினைக்கிறேன். பயணத்தின் முடிவுக்கு நான் வரவில்லை. முடிவுக்கு வரும்பொழுது நாம் அனைவரும் யார் இந்த கேள்வி கேட்டாங்களோ தெரியல, அவர்களுக்கும் அந்த பயணத்தை துவங்கினார்கள் என்றால், நான் அவர்களை நான் குதர்க்கமாக கேட்டான்னு நான் நினைக்கல, அவர்கள் ஜெனுவினாகவே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கினார்கள் என்றால், எப்படி திரௌபதி வஸ்திர அபகாரணம் பண்ணபொழுது அவளுடைய புடவை களைந்தபொழுது அவள் கடைசியிலாக பெருமானிடம் சரணாகதி பண்ணாளோ, இரண்யகசிபு வதை செய்யும்போது பிரகலாதன் சரணாகதி பண்ணானோ, எப்படி கஜேந்திரன் சரணாகதி பண்ணானோ, அப்படி போலவே நாமும் சரணாகதி பண்ணும் பொழுது மட்டும்தான் பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்வான். அதற்காக பல ஜென்மங்கள் அவன் காத்திருக்கிறான் என்பது சனாதன தர்மத்தின் புரிதல். வேதம் அதுதான் சொல்கிறது. ஒரு மனிதன் தன்னிடம் வந்து சேர வேண்டும். ஒரு மனிதன் என்றால் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா பரமாத்மாவிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நடக்கும் எல்லா நாடகங்களும் நடக்கின்றன. அந்த ஆத்மாவை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்காக பல ஜென்மங்கள் பெருமாள் காத்து கொண்டிருக்கிறான். இந்த ஜென்மத்தில் நம்ம போனான்னாக்கா அவனுக்கு தான் சந்தோஷம். எவ்வளவு சீக்கிரம் வருவோம்னு பார்ப்போம். பசிக்கணும் ஃபஸ்ட்டு. பசிச்சா தான் சாப்பாடு போடணும். பசிக்காதவனுக்கு சாப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை. பசிக்காதவனுக்கு விருந்து படைத்தாலும் அது வேண்டான்னு தான் சொல்லுவான். பசித்தவனுக்கு ஒரு சின்ன ரொட்டியை கொடுத்தாலும் அது தேவாவனதாக சாப்பிடுவான். நமக்கு பசிக்கிறதா என்பது கேள்வி. பசிக்கிறது என்று சொன்னால் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த பதிலை வந்து நான் ரெண்டு விதமாகவே எடுத்துக்கிறேன். ஒன்று தத்துவார்த்த ரீதியிலான பதில், ஆன்மீக ரீதியிலான பதில், நம்பிக்கை ரீதியிலான பதில். இதுதான் ஒரு பெருமாள் பக்தருடைய பதில் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த வழக்கில், ஏன்னா இந்த வழக்கு பற்றி நம்ம கடந்த முறை தொட்டதுனால, இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில காரணங்கள்னால தான் அது எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்தும் தெரியாமலும் இல்லை உணர்ந்தும் உணராத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். உண்மை அதுதானா? உங்களுக்கு யூகமாக தெரிஞ்சிருச்சா? இல்லை, எனக்கு நிச்சயமாக தெரியாது. எந்த பெருமாள் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா, நான் முதல்வாளாக நான் வந்து என் உயிரையும் பணையும் வைத்து கொண்டு போய் எடுத்துன்னு வந்துடுவேன். அது நான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன், உலகத்துக்கே சொல்கிறேன். பெருமாள் இருக்கும் இடத்தை யாராவது எனக்கு காண்பித்தால் என் உயிரை துச்சமாக மதித்து பெருமாளை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்திலே வைத்து விடுவேன். அதோடு என் வாழ்க்கை முடிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பலனாக நான் நினைக்கிறேன்.
அப்படின்னா தெரியலன்னாக்கா தெரியலன்றதுலாம் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இன்று நாட்டின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டும் நடக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். ராஜா காலத்தில் ராஜா சொன்னது தான் சட்டமாக இருக்கும். இன்று ஒரு நம்ம ஒரு கேஸை போடணும், கேஸை போட்டாக்கா அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவின் பேரில் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் இந்த மாதிரியான பணிகளை செய்பவர்கள் மிகுந்த பல பதவி பலம், பணபலம், எல்லா ஆட்பலம் எல்லாம் உடையவர்கள். அவர்களுடைய கைகள் எல்லா இடத்திலும் நீண்டிருக்கிறது. அதனாலே விசாரணை நடக்கவில்லை. 90 நாட்குள்ளே ஒரு கேஸை முடிக்கணும்னு சட்டம் சொல்கிறது. ஒரு சட்டத்தை ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்டாக்க 90 நாட்களுக்குள்ளே அந்த கேஸ் முடிக்கணும். ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 90 நாட்கள் என்ன, 900 ஆட்கள் ஆனாலும் அந்த ஃபைல் அப்படியே கடந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வழக்கில் அந்த சார்ஜ் ஷீட் இது வரைக்கும் அதான் சொல்ல வழக்கு அப்படியே கிடக்க விசாரணையே ஆரம்பிக்கலையா? ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அவர்களுடைய பலம் உபயோகப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தடையெல்லாம் தாண்ட வேண்டும் என்றால் அதற்கு நேரம் பிடிக்கும். பல பேர் என்னையும் கேட்குறாங்க, என்ன நீ கேஸ் போட்டு கழிச்சுட்டு ஒன்றும் கிடைக்கலையே பெருமாள்னு கேட்குறாங்க. கேஸு போடுவது வரைக்கும் என்னுடைய சக்தியில் இருக்கிறது, நான் போட்டு விட்டேன். போட்டதையும் அவர்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற வரைக்கும், இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டில் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வேலை, அது அந்த அது காக்கப்பட்ட விஷயம், அதிலே நான் போய் தலையிட முடியாது. ஆனால் நான் என்ன செய்யலாம் என்றால் விரைவிலே செய்வேன், அதை செய்யாமல் இருக்க மாட்டேன். இந்த இப்போ புலனாய்வு செய்பவர்கள் சரியாக செய்யவில்லை, இது வேறு ஒரு துறைக்கு மாற்றலாம் என்று சொல்லுவேன். அதுவும் சரியாக இல்லைன்னா வேறு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், சிபிசிபிஐசிஐடிக்கு மாற்றலாம்னு சொல்லலாம், இல்லை சிபிஐக்கு மாற்றலாம்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ சிபிசிஐடி சிஐடி சிபிஐ எடுத்துட்டாக்க இங்கே இங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க தான் அங்கே டெபுட்டேஷனுக்கு போகிறாங்க, சிபிசிஐடிக்கு அங்கே இருக்கிறவங்க தான் சிபிஐக்கு போகிறாங்க. எல்லோரும் இதே ஆட்கள் தான் வேறு வேறு முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார்கள். சில தர்மாத்மாக்கள் வருவார்கள், வந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இல்லை என்றால் நான் இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்திருக்கவே மாட்டேன். நான் படிக்க வந்தேன், என்னை இதை பணியை செய்து வைத்தது பெருமாள். அதனால் இது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் சென்று கொண்டிருக்கிறேன். தடைகளை வெல்லுவோம். ஏன்னா பெருமாள் இருக்கான், கேசவா என்று பெருமாளுக்கு ஒரு பேர். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்று ஆழ்வார் பாடுகிறார். வரும் இடரையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த கேசவ மந்திரத்திற்கு உண்டு. எங்களுடைய சம்பிரதாயத்தில் யாராவது வீட்டு விட்டு வெளியில் போனாலும் இதை ஒரு தடையை ஒரு வேலையை ஆரம்பிக்கும்னாலும் கேசவான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. கேசவாயன மகான்றதான் முதல் வேலை. அந்த கேசவா என்ற திருநாமத்தின் சக்தியிலே பெருமாள் திரும்ப வருவான். 48 வருஷம் கழிச்சு பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு இது புதுசு இல்லை, இது புதுசே கிடையாது. 48 வருஷம் எங்கேயோ வெளியில் போயிட்டு திரும்பி வந்தார் இல்லையா, அதனால் வராமல் இருக்க மாட்டார். வர காலத்தில் நாம் இருப்போமான்றது தெரியாது, அது பெருமாள் சித்தம். இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு வார்த்தை என்னென்னா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் என்னுடைய உயிரை கூட கொடுத்து மீட்டு கொண்டு வருவேன்னு. அது தொடர்பாகவே ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு, என்னென்னா பக்தர்களை காக்கவே கடவுள், ஆனால் தாங்கள் கூறுவதை கேட்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு புராணம் சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய ஒரு இதிகாச ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லும்போது 12,000 வைஷ்ணவர்கள் வந்து தங்களுடைய உயிரை வந்து பலி கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்போ அது என்ன கேள்வியாக முன்வைக்கிறாங்கன்னா, பக்தர்களை காக்கவே கடவுள், ஆனால் தாங்கள் கூறுவதை கேட்கும்போது ஒரு பெருமாளை காக்க 12,000 உயிர்கள் தேவைப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு. அப்பயும் காக்க முடியலன்றது தான் விஷயம். அன்றைக்கி அவரும் அப்போ திருப்பி வந்துடலையே. பெருமாளை பெருமாள் என்பது இன்று அர்ச்சாவதாரம் என்று சொல்கிறோம். நாம் கோவிலுக்கு போய் ஒரு மூர்த்தி இருக்கிறார், அந்த மூர்த்தியை வழிபடுவது அர்ச்சாவதாரம். வேதத்திலே சொல்கிறது அர்ச்சாவதாரத்திலே பெருமான் தனக்கான விஷயத்தை எதையும் செய்து கொள்ள மாட்டான் என்று அவனே ஒரு சங்கல்பத்தை செய்திரு, சங்கல்பம் ஒரு சத்தியம்னு வச்சுங்க. அவன் ஒரு ஒரு விரதம் எடுத்திருக்கிறான், எனக்கான விஷயத்தை நான் செய்து கொள்ள மாட்டேன், அடியார்களுக்கு அடியவனாக நான் இருப்பேன். எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு எளியவனாக இருக்கிறான்றது, ஒரு மேலே இருக்கிறவர் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு பக்தனுக்கு கீழே அவன் அதீனமாக நான் இருக்கிறேன், அவன் பக்தனாக என்னை பார்த்து அவனுக்கு எனக்கு சாப்பாடு போ, அப்படிதான் நடக்கிறது. இன்றைக்கி நாம் பூஜை பண்ணுறோம், காலையில் பூஜை பண்ணி நாம் ஒரு தளிகையை பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலே தான் அவனுக்கு சாப்பாடு, இல்லை என்றால் சாப்பாடு இல்லை. அவன் கேட்க மாட்டான், வேடு குடு என்று கொடுக்க மாட்டான், கொடுக்காதே என்று சொல்ல மாட்டான், தடையே செய்ய மாட்டான். நாம் இந்த கலிகாலத்திலே பெருமான் அர்ச்சாவதாரம் என்கிற அந்த அவதாரத்திலே இருக்கிறான், அர்ச்சையாக இருக்கிறான், அர்ச்சையா என்ற மூர்த்தியாக இருக்கிறான். அந்த மூர்த்தி என்பது ஒரு குழந்தையை போல நம்மை அவனுக்கு மேலே வைத்து நாம் அவனை காக்க வேண்டும் என்கிற ஒரு விரதத்தில் இருக்கிறான். அதனால் இன்று அவனுடைய சக்தியை அவன் பெரியதாக உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். இதே போல தான் அவன் முன்னாடியே சொன்ன மகாபாரதத்திலே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன கிருஷ்ணன் அதர்மம் தலையெடுத்த பொழுது ஆயுதத்தை எடுத்தான் என்று நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கோபப்படுறதை பற்றி பேசினப்போ நான் சொன்னோம். அதே போல் இங்கேயும்
எங்கெங்கெல்லாம் தர்மம் குலைகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன் என்று சத்திய பிரமாணம் செய்து தான் சென்றிருக்கிறான் அங்கே கீதையிலேயே. அப்போது பெருமாள் வருவான், எப்போ வருவான், வந்து காப்பான், நம்மை காப்பான் என்பது அது காலம். இது ஒரு விளையாட்டு அவனை பொறுத்தவரை. இதை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம காக்கிறதுக்கு தான் பெருமாள் நிச்சயமாக. அப்போ நாம் எதுக்கு பெருமாள் காக்கணும் அப்படின்னா, இது என்னுடைய கடமை. என்னை காப்பதற்காக என்னுடைய பெற்றோருக்கு கடன் என்ன, கடன் என்ன? அவரை அவர் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தானே. ஒரு குழந்தையை பிறந்தால் அந்த குழந்தையை யார் பார்க்க வேண்டும்? பெற்றோருடைய கடமை. அப்படின்னா அந்த குழந்தை பெற்றோரை பார்த்துக்கணுமா வேண்டாமா? நான் பாலகனாகி ஒரு வயதான பிறகு என்னுடைய தாய் தந்தையை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. என்னை நம்பி தான் எங்கள் அப்பா அம்மா இருக்காளா இல்லையே? என்னையே வளர்த்தவர்கள் அவர்கள், அவர்களுக்கு தெரியாத அவர்களை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும்? ஆனால் இப்பொழுது நாமே தெரியணும். இந்த வயசுக்கு அப்புறம் அப்பா உனக்கு அங்கே பழகாதப்பா, அங்கே கீழ் விழுந்துருவேன், அம்மா அங்கே பண்ணாதம்மா அப்படின்னு நாம் என்னமோ அவர்களை குழந்தையை போல நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிற காலம் வருகிறது அல்லவா? அது எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த உறவு, அதே போல் பெருமானுக்கும் நமக்கும். பெருமான் நமக்கு தாய், நாம் அவனுடைய குழந்தை. அந்த குழந்தையை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது இந்த மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் இப்படி தானே. அந்தந்த கடவுள்களை காக்க வேண்டும் அவர்களை பற்றிய தவறான ஒன்று விஷயம் என்றால் அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்க வேண்டாம். அப்போ சொல்ல முடியாதா? மற்ற எல்லா மதத்துக்கும் இதே தானே. எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய கடவுளை காக்க வேண்டியது அந்த பக்தனுடைய கடமை. இப்போது அதை நம்ம லௌகீகமாக பேசணும்னா, ஒரு கட்சி இருக்குது, அரசியல் கட்சி. அரசியல் கட்சியில் தலைவர் ஒருத்தர் இருக்கார், கீழே தொண்டர்கள்லாம் இருக்காங்க. தொண்டர்களை தலைவர் காக்க வேண்டுமா, தலைவனை தொண்டர் காக்க வேண்டுமா? இருக்கிறதுலே யார் பவர்ஃபுல்? தலைவர். தலைவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஆனால் தலைவனை காக்க எத்தனை பேர் எத்தனை விஷயமான எத்தனை விதமான விஷயங்களை செய்கிறார்கள் நம்ம என்று நாட்டிலேயே பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதன், உறவே இல்லாத, யாரோ முன்பின் தெரியாத ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் தன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் போகணும் என்றால், நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்று நாம் இதை செய்கிறோம். அப்போ பெருமாள் ஏன் தடுக்கலன்ற ரெண்டாவது வார்த்தை, 12,000 பேரை காப்பாற்றலையே அப்படின்னா, 12,000 பேரை விட்டுடுங்கோ. அங்கே ராமாயணத்துலேருந்து எடுத்துக்கோங்களேன், ராமாயணத்தில் எத்தனை குரங்குகள் இறந்தன, மகாபாரதத்தில் எத்தனை சாமானியர்கள். அதற்கு தானே போர் புரிய மாட்டேன் என்று அர்ஜுனன் சொன்னான் ஆரம்பத்தில். எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டையிலேயே இவர்களெல்லாம் நான் மாய்க்க வேண்டும் என்று தானே சொன்னான். அப்பொழுது பெருமான் கொடுத்த அந்த கீதையின் சாரத்தை மொத்தம் படித்தோம் என்றால் இதற்கான இது விளக்கம் தெரியும். அந்த 12,000 பேரும் கொடுத்ததினாலே அவர்கள் என்ன கதி அடைந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் நற்கதி தான் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு, நற்கதினா நம்மளை பொறுத்த வரைக்கும் மோட்சம். மோட்சம் என்றால் பெருமானுடனே இருக்கிறார், பிறப்பிறப்பு அவர்களுக்கு இனிமேல் இல்லை. இந்த பிறப்பிறப்பு இல்லைங்கிறத விட பெரிய பிரைஸ் யாருக்கா பெருமான்? அது வயசாக ஆகத்தான் நமக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து இள ரத்தத்தில் என்ன, நான் உலகத்தையே மாற்றி காமிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வர்கள் ஒரு 50-60 வயசானதுக்கப்புறம் என்னவோ பெருமாள் அதீனம் அப்படின்னு நம்ம சொல்லி அவன் கீழே போகிறோமே. அப்போது அந்த இள ரத்தம் சூடு குறைந்த பிறகு நாம் எப்படி போகிறோமோ அதை உணர்த்துவதற்கான ஒரு விளையாட்டு. ஓகே, அடுத்த கேள்வி ஸ்ரீரங்கத்தை பற்றின ஒரு அவருக்கு தெரிந்த ஒரு வரலாற்று பின்னணியை வச்சு அவர் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு. ஸ்ரீரங்கம் என்பதே தவறான பெயர், அது சீர் அங்க நாக சிவன் கோவில். அரசனை பெருமாள் என்று அழைப்பது தமிழர் பண்பாடு. கருவறையில் பெருமாளுக்கும் சிவனுக்கும் லிங்கம் மட்டுமே இருக்கும். பின்னாளில் தான் உருவ வழிபாடு திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இந்த இதை படித்தேன் நான், இந்த கமெண்ட்டை படித்தேன், ஞாபகம் இருக்கு. இது வந்து ஒரு கற்பனை. இதற்கான ஆதாரம் எதுவாக இருந்தேன்னா, இது எந்த ஆதாரமாக இருந்தாலும் என்ன, சீர் அங்க நாக சிவன் கோவில் என்பது ஸ்ரீரங்கமாக மாறுவது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஸ்ரீரங்கம் என்கிற வார்த்தை இதிகாச புராணங்களிலே இருக்கின்றன, அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, அதை நான் காட்ட முடியும். இப்படி ஒரு கதையை சொல்லி அதற்கு நம்ம விளக்கம் எப்படி நாம் சொல்ல முடியும்? இந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும் பொழுது வேறு ஒரு நண்பர் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, சைவர்களுடைய தளமாகத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய தலங்களும் இருந்தது, அதில் ஸ்ரீரங்கமும் அடக்கம். சைவம் தோன்றிய பிறகுதான் வைணவம் தோன்றியது காலத்தின் அடிப்படையில். அப்போது ஒரு சைவருடைய கோவிலாக, அதாவது அவங்களுடைய இன்னும் நேரடியாக சொல்லணும்னா ஒரு சிவனுடைய கோவிலாக இருந்ததை ஒரு பெருமாளுடைய கோவிலாக காலத்தினுடைய போக்கில் மாற்றிவிட்டார்கள். திருப்பதிக்கு இதே கதை தான் இருக்கு. இது முழுக்க கதையாகவே தான் இருக்கிறது. நான் எப்படி நான் யோசிக்கிறேன்னா, இது அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம யோசனை பண்ணணும். என்ன யோசனை பண்ணணும்னா, நம்ம அரசியலாக பேசுறது நிறைய பழகிட்டோம் நம்ம இன்றைக்கி. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம சமூகமாக யோசிக்கிறதுக்கு பழக மறந்துட்டோம். ஒரு காலத்தில் என்ன நடந்ததுன்றது நாம் ஃபுல்லாக சரித்திரமும் படிக்காமல்
இன்று இதை போல இவர்கள் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதை மாற்றிவிட்டார்கள், பின்னே வந்தவர்கள் இதை செய்துவிட்டார்கள் என்று நிறைய ஆதாரத்தோடையும் ஆதாரம் இல்லாமலும் இப்போ சமீபத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல சிவலிங்கம் கிடச்சிது, அது ஒரு மசூதிக்குள்ளே இருக்குன்னு சொல்லி, இது முன்னாடி நீங்கள் மாற்றுனீங்க பின்னாடி மாற்றுனீங்க, இந்த சண்டையெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு ஏதாவது பயன் தருமா? அவரவர்கள் வைத்து நாட்டில் சட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றன, தெளிவாக இருக்கின்றன. 1949 வருடம் 15 ஆகஸ்ட் சுதந்திர தினத்தன்று என்ன ஒரு நிலையிலே ஒரு வழிபாட்டு தலம் இருந்ததோ அப்படித்தான் அது இனிமேல் இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது. வர்ஷிப்பர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, டெம்பிள் வர்ஷிப்பர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டம் இதை தீர்மானித்து விட்டு, எதற்கு இந்த சட்டம் வந்தது என்றால், பாபர் மசூதி இடித்தார்கள் அல்லவா, அப்பொழுது இந்த சட்டம் இயற்றினார்கள். அந்த சட்டத்திலே சுதந்திர தினத்திலே எப்படி இருந்ததோ அதே போல இது பாபர் மசூதிக்கு மட்டும் வராது, ஏன்னா அது அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த சட்டம் ஏற்றினாலே அதுக்கு மட்டும் வராது என்று அந்த சட்டத்தை அப்போது இயற்றி அது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தை நாம பார்க்கணுமா? ஒரு சின்ன தெளிவு எடுத்துக்கலாம், அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த சட்டம் இயற்றப்படுது. ஆமாம், இஸ்லாமியர்கள் தர்மம் வேறு, கிறிஸ்துவர்கள் தர்மம் வேறு வேறாக இருப்பதனாலே இந்த கேள்விக்கு இப்போ இந்த கேள்வி என்ன சொல்லுங்க, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை பற்றி சிவனுடைய கோவிலை பெருமாளுடைய கோவிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள், பின்னாட்களிலே மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ, இதுக்கு ஆதாரமே இல்லாமல் யார் வேணாலும் திருப்பி சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் கதை சொல்லலாம், அந்த கதையை உண்மையினே ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், பேச்சுக்கு வச்சுட்டு இப்போ இதை சண்டை போடுறதுனால இது என்னோடதுன்னு சொல்லி பண்ணுறது. எத்தனை சிவன் கோயிலை நான் காமிக்கிறேன், வீர சோழபுரத்துக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை என் கூட வாங்கும், எல்லாரும் முடிஞ்சவங்க அப்போ ரொம்ப நாளாக நான் கூட்டுருக்கேன், யாரும் வரமாட்டேனுங்கோ, வாங்க. நட்ட நடு ரோட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, நட்ட நடு ரோட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதில் சுற்றி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, தெருவில் இருக்குது, வழிபாட்டில் இருக்கா? இப்படி நடு ரோட்டில் இருக்கிறது எங்கே வழிபாட்டு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வழிபாட்டில் இருக்கும்? ஏதோ ஒருத்தர் வந்து பூ போட்டுட்டு போகலாமே ஒழிய, நடு ரோட்டில் சிவலிங்கம் இருக்குது. நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எனக்கு இது ஆராய்ச்சியே பண்ணலையே, நடு ரோட்டில் இருக்கேன், இது ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? இதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 600 கோவில்களை நான் கொடுத்துருக்கேன், 600 கோவிலுடைய புகைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறேன். அந்த 600 கோவில்களும் சிதிலமடைந்திருக்குது, அதில் 70% கோவில்கள் சிவன் கோவில்கள். 600 கோவில்கள் நான் கொடுத்தேன், 1000 வச்சுங்களேன், 1000 சிவன் கோவில்கள். அந்த கோவில்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு அதை சரி செய்வதற்கு ஒத்தராது முன் வருவாங்க. ஒரு துணை கேள்வி நான் இடத்துல வச்சிடறேன், ஏன்னா இது என்னுடைய வீட்டில் சும்மா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பொழுது எப்போவோ என்னுடைய அம்மாவும் நானும் பேசிக்கொண்டிருந்த ஒரு தருணத்தில் பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு. என்னென்னா கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது 90களுக்கு பிறகுன்னு கூட வச்சுக்கலாம், கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளார சிவன் கோவில்கள், அதாவது ரொம்ப புராதனமான மிக பிரபலமான கோவில்களை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கோவில்களுடைய பராமரிப்பு கணிசமாக குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் பெருமாள் கோவில்களுடைய பராமரிப்பு, பெருமாள் கோவில்களுடைய அந்த மெயின்டெனன்ஸ், ஓகே இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ், அந்த பழமை மாறாமல் அது மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அதில் வந்து மக்களுடைய புழக்கமாக இருக்கட்டும், அது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பாரிசனை இப்போவோ சொன்னாங்க. எதுக்காக அதை இந்த இடத்துல கேட்குறேன் அப்படின்னா, கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் வைணவம் தலை தூக்கி சைவம் வந்து கொஞ்சம் வேறொரு ஒரு டிக்ளைனிங் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பாரிசன் எடுத்தால் அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை சிவன் கோவில்கள் வந்து, இல்லை சிவன் கோவில்கள் அதிகமாக சிதிலமடைந்து இருக்கிறது, கோவில்கள் தான் அதிகமாக பெருமாள் கோவில்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை எனக்கு. நான் இந்த 8 வருட காலங்களிலே நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போன இடத்துல நான் பார்த்து அதிகமாக சிவன் கோவில்கள் தான், பெருமாள் அதான் சொல்கிறேன், பெருமாள் கோயில்கள் 70% சிவன் கோயில்கள் பாழடைந்திருக்கின்றன என்பது நான் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய ஆவணத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போ 30% மற்ற கோவில்களிலே, அந்த மற்ற கோயில்களே எல்லாம் பிள்ளையார் கோயிலும் இருக்கலாம், முருகன் கோயிலும் இருக்கலாம், காளி கோயில் இருக்கலாம், மாரி கோயிலும் இருக்கலாம், பெருமாள் கோயிலும் இருக்கலாம், இந்த அதில் ஒரு 5 வச்சுனா 1/5 வச்சுருந்தா கூட பெருமாள் கோயிலில் சிதிலமடைந்தது கம்மி தானே தவிர, நான் சொல்கிறது 600 ஒரு சாம்பிள் தான். என்னாலே முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு கோவிலுக்கும் நான் போய் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். இந்து சமயநிலையத்துறையுடைய மேற்பார்வையின் கீழேயே 40,000 கோவில் இருக்குது, அதை தவிர நான் தமிழ்நாட்டில் 2,00,000 கோவிலுக்கு மேலே இருக்குது. இந்த கோவில்களில் எத்தனை கோவில்கள் சிவன் கோவில், எத்தனை கோவில்கள் விஷ்ணு கோவில், எத்தனை கோவில்கள் காளி கோவில், மாரி கோவில் என்று நமக்கு தெரியாது.
அதனால் ஒரு பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு அப்சர்வேஷனாக இருக்கலாமே தவிர அது சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் கிடையாது. ஒரு அறிவியல் பூர்வமாக நாம் இதை நாம் வந்து பண்ணி சொல்லலை. இப்போ ஒரு ஒரு அது காலப்போக்கிலே அப்படின்னு தான் ஆகும். நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்திலே வைஷ்ணவத்தை தூக்கி பிடித்த ராஜாக்களும் இருக்கிறார்கள், சைவத்தை தூக்கி பிடித்த ராஜாக்களும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டுமே இல்லாமல் மற்ற மதங்களை தூக்கி பிடித்த ராஜாக்களும் இருக்கிறார்கள். காலச்சுழற்சி அப்படித்தான் நடக்கும் இது. அதனால் ஒன்றும் அதுக்காக நான் மற்றவர்கள் நம்மை அழிக்கிறார்கள் என்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு வீர சோழபுரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த சிவலிங்கத்தை அங்கே அப்படி வைத்ததற்கு காரணம் யார்? வைஷ்ணவர்கள் தங்களுடைய மதத்தை மேலே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அப்படி சிவன் பண்ணாங்களா? அது சிவர் சைவர்கள் அதை பார்த்து கொள்ளாது தானே காரணம். இப்போ இது இது அதே மாதிரி விஷ்ணு கோயிலையும் எடுத்துங்க. அந்த விஷ்ணுக்கு அந்த ஆதி பழவேற்காடில் இங்கே ஆதிநாராயண பெருமாள் இருக்கார். ஒரே ராத்திரியில் விசாரிச்சு அதை உடைச்சிட்டாங்க. வெட்டுக்கல் என்று சொல்லப்படுகிற கல் கற்கள், நம்ம கேரளாலெலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கல் இருக்கும், அந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோவில் இது. அந்த கல் இந்த பக்கத்தில் கிடைக்கவே கிடையாது. உட்டா தஞ்சாவூரில் ஒரு காலத்தில் கிடச்சிருந்து இப்போ கிடைக்கல, இப்போ கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கிறது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. இது நேர்கோட்டில் மலேசியாவில் இதே போல் இன்னொரு கோவில் இருக்குது. அந்தண்ட சைடில் கடலெல்லாம் தாண்டி போனால் மலேசியாவில் அதே மாதிரி ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் ராத்திரியோட ராத்திரியை இடித்து விட்டார்கள். அங்கே இருக்கும் மீனவர்கள் தான் அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை இப்போ நீதிமன்றத்தில் சொல்லி அப்போ அப்படியே சிடிலம் அடைஞ்சு தான் இருக்குது. அது ஒன்றும் நான் நன்னாயிடலை. அப்போ நான் சொல்ல முடியுமா இது இது சைவம் ஒரு இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது என்னாகும், சைவம் தாழ்ந்து விட்டது வைணவம் ஏறி விட்டது என்று சொல்லும்பொழுது என்ன நடக்கிறதுனாக்க, மனுஷனுக்கு உடனே சொல்ல நினைக்கிறது என்ன இப்போ என்னென்னா, சைவர்கள் வைஷ்ணவர்களை வைஷ்ணவர்கள் சைவர்களை அழித்து விட்டார்கள், இல்லை சைவர்கள் வைஷ்ணவர்களை அழித்து விட்டார்கள், இல்லை இவரை அவர் பண்ணிவிட்டார், அவரை இப்படி இவர்னால் தான் நான் கெட்டேன், அவர்னால் தான் கெட்டேன், இந்தினால் தான் தமிழ் கெட்டுது, தமிழ்னால் தான் சம்ஸ்கிருதம் வளருது, இதெல்லாம் பேச்சே இல்லை. தமிழை படிப்பவர்கள் தமிழை படிக்கவே இல்லையே. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? ஏதோ உங்களோட சேனலில் தான் பார்த்து நினைக்கிறேன், அந்த மகிழன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஏதோ ஒரு இதில் பார்க்கும்போது சொன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தமிழ் எதுவே தெரியல. இன்றைக்கி நன்றாக இருக்கியானா, என்ஏஎல்எல்ஏ ஐஆர்யூ கேகேஏ இருக்கியான்னு கேட்குறான். நன்றாக இருக்கின்றாயா என்று அவரே பேசும்போது கூட உட்காந்துட்டு இருக்கேன்றார். அவர் உட்காந்துட்டு இருக்கேன்ற வார்த்தையை தப்பா அவர்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு இல்லை. இது தமிழை தமிழாக பேசக்கூடிய தமிழ் மேலே உயர்ச்சி பிடிக்கிறோம். ஹிந்தி பிரச்சார் சபான்னு இருக்கீங்க, எல்லா உலகத்துலையும் இருக்குது, தமிழ் பிரச்சார் சபா இருக்கா? ஏன் இல்லை? இன்ஃபேக்ட் இது நீங்கள் போடுவீங்களான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் என்னுடைய வீட்டை கட்டிய ஒருவர் இருந்தார். அந்த அந்த இளைஞர் அந்த கட்சியிலேயே இருந்தார். அவர் நிறைய என்னோட பேசுவார். நிறைய பேசின்னு இருக்கும்போது அவர் சொல்லுவார், இதை நான் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், எங்கள் இதுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பொறுப்பு கொடுக்க எடுத்துக்கோ, நல்லா படிக்கணும், நிறைய நிறைய படித்து செய், அரசியல்வாதி மாதிரி பண்ண, அதை பொறுப்பு வந்துருத்துனா நீ பெரிய ஆளான்னு நினைக்காதேன்னு சொல்லிட்டு, முதல்ல நான் வந்து இது நான் சொன்னபோது 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர் இதை பார்த்துட்டு இருப்பார், எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் ஊரில் போய் தமிழ் கற்றுக்கொடுக்கும் ஒரு கல்லூரியை, ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பி, யார் வேண்டுமானாலும் வந்து தமிழ் கற்றுக்கொள்ளலாம். திருக்குறளை அந்த 1330 குறளையும் எனக்கு மனப்பாடமாக ஒரு தடவை வந்து சொல்கிறேன். இந்த ரெண்டு டாஸ்க் தான் கொடுத்தேன். அவன் இப்போ பார்த்தா ஓடியே போயிடுறான். டாஸ்க் செஞ்சாரா? இல்லை. ஓகே, இல்லை இது அது அவர்களுடைய அவராலே அந்த முதல்ல சொன்னது, இது ரெண்டாவது கொடுத்தது அவருக்கான டாஸ்க். 1330 குறளை நீ மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னு எனக்கு நான் சொன்ன கொடுத்த டாஸ்க்கு. ஊரிலே ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை ஒன்று துவங்கு, தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அங்கே திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாலடியார் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், 17 கீழ்கணக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். அது அவரால் சுத்தமாக முடியலன்னா அந்த அந்த செட்டப் அவருக்கு சரி வரல. அது வாட் எவர் இட் இஸ், இன்னி வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக செய்கிறார்களா? இல்லை, எதுக்கு சொல்ல வந்தோம்னாக்க, இது ஒன்று 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 குறைவதனாலே அடுத்தவர்கள் நம்மை குறைக்கிறார்கள் என்று நினைப்பதற்கு பதிலாக நாம் அதை ஆதரிக்கவில்லையே, அப்பொழுது சைவர்கள் என்ன நினைக்கணும்னா, சைவ சம்பிரதாயத்தை அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் சைவம் தழைக்கும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வைஷ்ணவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இப்போ நேற்று தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனேன், அங்கே பெருமாளும் சிவனும் பக்கத்தில் பக்கத்துலாம் இருக்கார், அங்கே எதுவும் கஷ்டம் இல்லையே, எல்லோரும் நல்லாதானே பாடிட்டுருக்கா, எல்லோரும் ரெண்டு பேரும் பெருமானையும் சேவிக்கிறா, சிவபெருமானையும் சேவிக்கிறா, ரெண்டு பேரும் எல்லோரும் சேவிச்சுட்டு தானே ஒழுங்காக தானே போயிட்டுருக்கா, அங்கே ஒரு ப்ராப்ளம் இல்லையே. அப்போது இந்த மாதிரியான விவாதங்களுக்குள்ளே போகாமல் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லியது என்று தெரிந்து கொண்டு சைவ சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்து சைவ சித்தாந்த கோயில்களுக்கு ஒரு தீங்கு நேரும்பொழுது அங்கே குரல் கொடுப்பவராக, அங்கே அதை தடுப்பவராக, அதை காப்பவராக அவர் இருக்க வேண்டும். சேமிலர் டி வைஷ்ணவத்துக்கும் அதே தான் சொல்கிறேன். எல்லா சம்பிரதாயத்திற்கும் அந்த சம்பிரதாயத்தவர்கள் அந்த சம்பிரதாயத்தை உயர்த்தி பிடிப்பதிலே ஒரு தவறும் இல்லை. நாட்டின் ஆர்டிகல் 26 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதுனா, உங்கள் மதத்தை நீங்கள் பரப்பலாம் என்று சொல்லுகிறது.
அப்போது ஒரு வேளை நீங்கள் சொன்னதே எடுத்துட்டா கூட சைவம் குழந்து போச்சு வைஷ்ணவம் மேலே போகிறதுன்னா வைஷ்ணவத்தை பரப்புகிறாங்களோ என்னமோ நன்றாக அவ்வளோதான். ஏன்னா சட்ட நாட்டில் கொடுத்த சுதந்திரம் தானே, அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை. சரி, அடுத்த கேள்வி வந்து, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் உயிர்ப்பாக இல்லை, பொதுவாக கோவிலில் சிலைகளுக்கு அடியில் யந்திரம் பிரதிஷ்டை செய்வார்கள், அதுதான் அந்த சிலைக்கு உயிர் மாதிரி. ஸ்ரீரங்கத்தில் ஒரு யந்திரம் பெருமாளுடைய இதயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதாகவும், அதை எடுக்க ஒரு மறைமுக கும்பல் நாங்கள் தங்கத்தில் செய்து தருவதாக கூறி மாற்றியதாகவும் தகவல் இருக்கிறது. இதன் விளைவால் கோவில் எதிர்மறையாக செயல்பட வாய்ப்புள்ளது. இது மக்களுக்கும் நாட்டிற்கும் நல்லதல்ல. மேபி கைண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி. ஒரு கமெண்ட் சொல்றார், ஒரு கான்ஸ்பிரசி சொல்றார். ஆகமத்தில் சொல்றதை நான் சொல்றேன். ஆகமத்தில் நம்ம பெருமாளுக்கு உயிர்ன்றதுலாம் நாம நாம தான் நமக்கு தான் உயிர் இருக்குது. பெருமாளுக்கு வந்து நாம தான் உயிர், ஆத்மா தான் பெருமாளுக்கு உயிர், நமக்கு நம்ம ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் அதான் ஆத்மான்றது நம்ம உடம்புக்கு. எப்படின்னா சட்டை, இந்த உடம்புக்கு சட்டையை போலே ஆத்மாவுக்கு உடல், பரமாத்மாவுக்கு ஆத்மா, இதுதான் கணக்கு. இப்போது நமக்கு நம்ம எல்லாம் இயக்குவது பரமாத்மா. அவருக்கு ஒரு உயிரை கொடுக்க வேண்டாம். நம்ம பிரகலாதன் கதை சொன்னபோது அதில் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டார். அவர் எங்கே வேணால் பெருமாள் இருப்பார், நீக்கமரம் நிறைந்திருப்பவன் அல்லவா. ஆனால் ஒரு வழிபாடு என்று செய்யும்பொழுது அந்த இடத்துல வச்சு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறான் இந்தியா கிரிக்கெட்டில்னாக்க, அந்த கப்பை கொண்டு போய் வாசலில் வைப்பீங்களா இல்லை ஒரு இடத்துல வச்சு அழகு பண்ணிப்பீங்களா? ஒரு இடத்துல வைப்பாங்க. அதே போலவே பெருமான் என்ற ஒரு எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பெருமானை ஒரு இடத்துல வைத்து அழகு பார்ப்பதற்காக அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அப்படி அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளிருக்கிற பெருமாளை போற்றி பாதுகாக்க வேண்டியது பக்தருடைய கடமை. அதனால் இது மற்றபடி வெறுமை கமெண்ட் தான் போட்டிருக்காரு, ஒரு கான்ஸ்பிரசி சொல்கிறார். அதனால் உயிர் கொடுக்கறதுன்றது இல்லை. ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது, பொதுவாக இல்லை, பொதுவாக அந்த மாதிரியான அந்த மூலவருக்கு கீழே அந்த மாதிரியான எந்திரம் ஆகமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதிஷ்டை செய்யும்போது சில சடங்குகள் இருக்கும், அதில் சில மந்திரங்கள் போதி அந்த சில இடத்துல இது வைப்பாங்க. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் அந்த பெருமாள் சுயமாக வந்த பெருமாள், சுயம்பூன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தானான திருமேனின்னு நாங்கள் சொல்கிறோம். பெருமாளாகவே வந்தது அங்கே, சுயம் வக்தத்திர க்ஷேத்திரம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் சுயம்பூன்னு நம்ம தமிழில் சொன்னால் எல்லாருக்கும் புரிச்சு, தமிழில் சுயம்பூன்றது தமிழ் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் புரியுது. அந்த சுயம்புவான பெருமாள் அவர், அந்த பெருமாளை யாரும் பிரதிஷ்டை செய்யவில்லை. அதனால் அந்த சத்தியலோகத்திலேருந்து அந்த விமானத்தோடையே வந்தவரனால இங்கே வந்து இங்கே இருக்கிறாரே ஒழி அவர் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. அந்த பெருமாளுக்குள்ள யந்திரம் இருக்கும், அதே பெருமாளுக்குள்ளே இருக்கிற சால கிராமங்களை திருடினார்கள் என்பதே என்னோடய புகாரிலே இருக்கிறது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் இது கான்ஸ்பிரசி தியரி, இது மாதிரி இருக்குது அப்படி அங்கே உடம்பு இருதயத்துக்குள்ளே ஒரு யந்திரம் இருக்கிறது என்றால் அது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பிரமாணங்களை காட்டினால் மட்டும்தான் பேச முடியும், அதர்வைஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ கமெண்ட். சரி, பொதுவாக கோவில் அமைந்துள்ள வீதியில் குடித்தனக்காரர்கள் யாராவது இறந்தால் கோவிலில் பூஜை செய்வதை நிறுத்தி கோவிலை மூடிவிடுகின்றனர். ஆனால் திருவரங்கம் கோவிலுக்குள் ராமானுஜனரின் பூத உடலை வைத்து வழிபட எந்த ஆகமும் அனுமதிக்கிறது என்று ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. சாஸ்திரம்ன்றது பெருமை வந்து ஆகமத்தை மட்டும் சம்பிரதாயத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி சரியான, அதாவது இதில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் சரியா, ராமானுஜருடைய பூத உடல் என்பது ஸ்ரீரங்கத்தில் வைத்து வழிபடப்படுகிறது. ஒரு சன்னியாசி மரணம் அடைந்தால் அவரை அங்கே அவரை எரிப்பதில்லை, எந்த சம்பிரதாயத்தில் அவரை புதைத்துக்கிறார், அவருடைய திருவுடலை புதைக்கிறார்கள். அப்படி புதைக்கப்பட்டு அங்கே அங்கே அவர் வந்து அங்கேயே இருக்கிறார் என்பது நம்மளுடைய ஐதீகம். சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து வெறுமை சாஸ்திரத்தை மட்டும் வச்சுன்னு பார்த்தாக்க நமக்கு புரியாது. இதுக்கு தான் வேதம் மட்டும் இருந்தால் அது நமக்கு குழப்பத்தை கொடுத்துரும். அதனால தான் வேதத்தில் சாதுர்வர்ணியம்னா அதில் கூட சில பேர் எழுதினாங்க, இவர் வர்ணாசிரமம் பேசுகிறவனை எது நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. வர்ணாசிரமன்றது கெட்டதுன்னு யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. வர்ணாசிரமம் ஏற்றத்தாழ்வை பார்ப்பது என்று யார் சொன்னார்கள் எனக்கு தெரியல. இதெல்லாம் யாரோ சொல்கிறது, வேதத்தில் அப்படி சொல்லவில்லை. வேதத்தில் சில பாகங்களை பார்க்கும்போது, இப்போ சைவன் விஷ்ணுவன் சொன்னோம் இல்லையா, வேதத்தில் சில பாகங்களை பார்க்கும்போது சிவனே பரம்பொருள் என்று சொல்கிறது, சில இடத்துல விஷ்ணுவே பரம்பொருள் என்று சொல்கிறது. அதையெல்லாம் அவர்கள் பார்ப்பவர்கள் அதை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் தள்ளி வைத்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த விஷயத்தில் இப்போது ராமானுஜரை பொறுத்தவரை, இந்த ஆகமத்தை பொறுத்தவரைக்கும் ஆகமத்தில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அந்த ஆகமத்தை மட்டும் பார்த்தால் என்றால் நமக்கு குழம்பி போகும், ஏன்னா வேதத்திலிருந்து வந்தது ஆகமம். அதனாலே தான் இதிகாசங்கள் புராணங்கள் இவையெல்லாம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு இதிகாசம் இருக்குது, ராமாயணம் மகாபாரதம், 18 புராணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய புராணங்கள் பிற்காலத்திலே வந்தது. இந்த இரண்டு இதிகாசம் 18 புராணங்கள் முக்கியம். வேதத்திலே சொல்லப்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஏன்னா வேதத்தாயே குழம்பி போய்விடுகிறாளாம், என்னை படித்து இவன் குழம்பி போய்விடுவானே என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கும்போது இந்த இதிகாச புராணங்கள் பிறந்து
நாம் இதைத்தான் சொல்ல வருகிறோம் என்பதை தெளிவாக மக்களுக்கு சொல்லி, கதை மூலமாக மக்களுக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களை நம்மிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இவை வந்தன என்று இத்திஹாசத்தையும் புராணங்களையும் கொண்டாடுகிறார் வேதத்தாய் என்று சொல்கிறார். அப்போது அந்த வேதத்தை மட்டும் பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்போ இத்திஹாசங்களையும் புராணங்களையும் சேர்த்து படிக்கணும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு சில நிறைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. இஸ்கான் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சீக்கியர்களும் வைஷ்ணவர்கள் தான். குருநானக்கை வைத்து கொண்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் வைஷ்ணவ குருநானக்குடைய தெய்வம் என்ன? சீக்கியர்கள்ங்கிறது ஒரு தனி மதம் இல்லையா? சிக்ஸ் அப்படிதான் இருக்கு. ஒரு மதமாக தான் போகிறது, அது மதமாக தான் இருக்கும். இஸ்கானும் ஒரு மதம் தானே, தனியான மதம் தானே. இஸ்கான் இஸ்கான் டிவோட்டிஸ் என்று அவர்களும் கிருஷ்ண தான். இப்போது மத்வ மதம்னு சொல்கிறோம், மத்வாச்சாரியன் இஸ்கான் டெம்பிளில் இப்போது வழிபடக்கூடியவர்கள் அல்லது அந்த இஸ்கானை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இப்போ தனி மதம் ஆகிட்டாங்களா? அவர்கள் மதம் தான், தனி மதம் தான். இந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் அனைத்தையும் ஒற்று ஒத்துக்கொள்ளாமல் அவர்களாக அதிலே வேறு ஒரு கற்பனையை கொண்டு, இது அதுதான் அன்னைக்கு போன்றவே சொன்னேன். ஒரு ஒரு சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்திற்கு கிளை சம்பிரதாயங்கள் இருக்கலாம், டினாமினேஷன். அந்த டினா சட்டத்தில் இருக்கிற சொல்கிறேன், டினாமினேஷன் சொல்கிறது ஆர்டிகல் 26ல் டினாமினேஷன். அந்த டினாமினேஷன் சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்திலிருந்து கிளை சம்பிரதாயங்கள் உருவாகும். ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து ராமானந்தி சம்பிரதாயம் உருவாகிறது. ராமானந்தி சம்பிரதாயத்தவர்கள் ராமரையே முக்கியமாக கொண்டு வழிபடுகிறார்கள். இப்போ இஸ்கான் சம்பிரதாயத்தவர்கள் கிருஷ்ணனையே முக்கியமாக, மற்றெல்லாம் பெருமாள் இல்லையா, அப்போ ராமரை முக்கிய ராமர் வேண்டாமா? அப்போ இது இது மாதிரி தனக்கு வேண்டியவர்களை சேர்த்து கொண்டு ஒரு 10 பேர் அதை பிடித்து அவர்களை அப்படி கடைபிடித்தால் இந்த நாடு மதங்கள் உருவாகிய நாடு, ஒன்று இல்லை இரண்டு இல்லை, 1000 மதங்கள் உருவாகிய நாடு, அந்த அதற்கான இடம் கொடுக்கப்பட்ட நாடு. இன்னும் பல மதங்கள் வரும், வந்து கொண்டே மதங்களாக அறிவிங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். லிங்காயத்துகள் தனி மதம் ஆயிட்டாங்க, வேளாளர்கள் எங்களை தனி மதமாக அறிவிங்கன்னு அவர்கள் அதே மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அவர்கள் அவர்கள் அதுக்கு தன் மணி தனி மதம் என்று அவர்கள் காட்ட வேண்டும். அப்படி மதம் ஆக்குறது, இப்போ அரசியலாக மதம் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். உரிய கோட்பாடுகளின் அடிப்படையிலே எங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று காட்ட வேண்டும். அவர்கள் காட்டினால் அது டினாமினேஷன் ஸ்டேட்டஸை பெறும், இல்லைன்னா மத ஸ்டேட்டஸ் பெறலாமே தவிர நீதிமன்றத்தில் டினாமினேஷன் ஸ்டேட்டஸ் பெறாது. இப்போது ஐயப்பனை சார்ந்த பக்தர்கள் இருக்காங்க. இப்போ கேரளாவில் நடந்த அந்த வழக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கேரளாவில் நீதிமன்றத்திலே போய் வழக்காடிய போது கேரளா ஒரு சம்பிரதாயம் இல்லை என்று தீர்மானம் பண்ணிய பிறகுதான் அது அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்தது. அது ஒரு டினாமினேஷனல் டெம்பிள் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாக்க இப்போ இருக்கிற தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பு தான் கொடுத்துருக்க முடியும். அது அந்த சம்பிரதாயத்தவருடைய சுதந்திரம், அதை தலையிட முடியாது என்று ஆர்டிகல் 26 சொல்கிறது. அதனால் புதுசு புதுசாக வர மதங்கள் எல்லாம் தங்கள் ஒரு டினாமினேஷன் என்று சொல்லி கொண்டால் மட்டும் ஆர்டிகல் 26 கீழே இருக்கிற அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு அடிப்படை சுதந்திரமாக இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இந்த ராமானுஜருடைய உடலை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது அது அந்த சம்பிரதாயம், சம்பிரதாயத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் அது எதற்குன்றது புரியும். சாஸ்திரத்தை மட்டும் பார்த்து ஆகமத்தை மட்டும் பார்த்தால் அது தவறாகத்தான் தோன்றும். பல விஷயங்கள் பல கோவில்களிலேயே நடக்கிறது. ஓ ஒரு சில கோவிலில் துவஜஸ்தம்பம் அப்படின்றது இந்த கம்பு இருக்கு இல்லையா, கொடிமரம், அந்த கொடிமரம்ன்றது பெருமானுக்கு நேர் எதிரே இருக்க வேண்டும் என்று ஆகமம் சொல்கிறது. பல கோவில்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதற்கு ஒரு கதையும் இருக்கும். நந்தி சில இடத்துல நகர்ந்து இருக்கும், அதுக்கு சில கதை இருக்கும். ஏன்னா பெருமாள் வந்து அங்கே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார், அதனாலே துவஜஸ்தம்பத்தை தள்ளி வைத்தார்கள் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருக்கா? நிறைய கோயில் இருக்கு, ஞாபகம் இல்லை சட்டுன்னு. ஆனால் நிறைய கோயில்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆகமத்தில் சொன்னப்பட்டதுக்கு முரணாக இருக்கும், அது சம்பிரதாயத்திற்கு ஒத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆகமம் என்பது ஒரு கண், சம்பிரதாயம் என்பது மற்றொரு கண். இந்த ஆகமம் என்கிற வார்த்தையை சமீப காலமாகத்தான் பெரியதாக உபயோகப்படுத்திட்டுருக்கோம். ஆனால் அந்த ஆகமன்ற வார்த்தையை ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டோம். கோவிலில் க்யூ லைன் வைக்கணுமே அப்படின்னு ஆகமம் இருக்கா, டிக்கெட் போடணும்னு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்களா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆகமம் அப்படின்னா ஆகமம் அதுக்கெல்லாம் இல்லை. ஆகமம்ன்றது ஒரு கோவில் வழிபாடு என்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்த கான்செப்ட், கோவில் வழிபாடுன்ற கான்செப்டுக்கு தாயார் வந்து ஆகமம். அந்த ஆகமம் என்ன, கோவிலை இப்படி கட்ட வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி பூஜைகளுக்கு நடக்க வேண்டும், இப்பொழுது உற்சவங்களை நடத்த வேண்டும் என்ற விவரங்களை சொல்லுவது ஆகமம். இப்படி பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு எப்படி மோட்சத்துக்கு நாம் போவோம் என்று சொல்லுவது ஆகமம். அதனால் ஆகமத்திலேயே எல்லாத்தையும் அடைக்க முடியாது. ஆகமத்தை சுற்றி பல விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மதங்களைப் போலே ஒரே ஒரு புத்தகம் என்று நமக்கு சொல்ல முடியாது. அதுக்கு தான் மற்ற மதம் நிறைய இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, அந்த மதத்திலே ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்களே, நமக்கு ஏன் ஒரு புத்தகம் இல்லைன்னா நமக்கு ஒரே புத்தகம் வேதம் தான். ஆனால் அந்த வேதத்தை பகுத்து விட்டார் வேதவியாசர். வேதத்தை 4 வேதமாக பிரித்து, அதுக்கு முன்னாடி ஒரே வேதமாக தான் இருந்தது, நமக்கு புரியாமல் போகிறது. அதற்கப்புறம் இதிகாசங்கள் புராணங்கள் வகுத்து விட்டதனாலே இது எல்லாம் மொத்தமாக சேர்த்துத்தான் ஒரு புத்தகம். ஒரு புத்தகத்தை மட்டும் படித்தால் நமக்கு எவ்வளவு ஆகும், நமக்கு எவ்வளவு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஞானம் மட்டும்தான் நமக்கு வருமே ஒழிய பரந்த ஞானம் வராது. அதனால் இந்த மதத்துடைய சிறப்பு இந்த பல புத்தகங்கள் இருப்பது.
சரி, அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, பின்னப்பட்ட திருவரங்கனின் பாதம் சிதிலமடைந்த பிறகும் பெருமாள் திருமேனியை எப்படி வணங்க அனுமதிக்கலாம், அதை ஏன் மாற்றி புதிதாக ஒன்றை அமைக்கவில்லை? அதுதான் என்னுடைய குறைபாடும். அது வந்து பின்னப்பட்ட பெருமாள் இல்லை, பின்னப்படுத்தப்பட்ட பெருமாள். பின்னப்பட்ட பெருமாள் வேற, பின்னப்படுத்தப்பட்ட, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பின்னப்பட்டனா தன்னாலேயே இயற்கையினாலே சில குறைபாடுகள் வரக்கூடிய காலம் இருக்கு. ஒருத்தர் போய் அதை சிதைத்தார் என்றால் அதை பின்னப்படுத்தியது. விண்ணப்படுத்திய பெருமாளை வழிபடு விண்ணப்படுத்தி சரி செய்து விட்டார்கள், ஆனால் மாற்றி அமைச்சு விட்டார்கள். இது ஸ்ரீரங்கத்தை பொறுத்து மட்டும் பார்த்தாக்க நமக்கு கொஞ்சம் இந்த இடத்துல தான் நான் வந்து எல்லாரையும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசிக்கணும்னு சொல்கிறேன். மற்ற மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற நமக்கு இது சிமிலாரிட்டிஸ் ஒன்றுபட்டு இருக்கிற கருத்துக்களை பார்க்க வேண்டும் என்று. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த பெருமாளுடைய திருவடி பின்னமாகி அதை சரி செய்து விட்டார்கள், தவறாக செய்து விட்டார்கள், அதை வழிபடலாமா? மயிலாப்பூரில் இருக்கிற மயிலாப்பூர் அந்த மயிலம்மனுடைய விக்கிரகத்தை மாற்றிவிட்டார்கள், இப்படி தவறான விக்கிரகம் இருக்குது, வழிபடலாமா என்றால் வழிபடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. சாஸ்திரங்கள் சொல்வதை எல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோமா? யாராவது உடனே மனு தர்ம சாஸ்திரம்னு சொன்னால் திட்டுவாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பிடிக்கலன்னு அதை சாஸ்திரத்தை மட்டும் வச்சு அதை கொண்டு போய் செய்ய முடியாது. அப்போ சட்டத்தையும் சேர்க்க வேண்டும். வழிபடலாமா என்று நாம் இங்கேயே கேட்டுவிட்டு கோவிலுக்கு போய் வழிபடும் பொழுது வாயை மூடிக்கொண்டு வழிபட்டால் என்ன அர்த்தம்? அங்கே கேட்கணும் கேள்வி, இது ஏன் இப்படி இருக்குது, தவறு தானே, நீங்கள் இப்படி செய்யலாமா? ஏன்னா எனக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பெருமானை தொட்டு பூஜை செய்வதற்கு ஒரு ரெண்டு பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக மற்றவங்கள்லாம் அவங்க தான் மொத்த பொறுப்புன்னு சொல்லிட்டு கையை விரிச்சு இல்லாமல் அப்படி பண்ண முடியாது. நமக்கு ஒரு உடம்பு வருது, நம்ம குழந்தை நம்மளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம், அங்கே இருக்கிற வைத்தியர்கள் தான் நம்ம வைத்தியம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா நீ போய் சினிமா பார்க்கலாமா? அப்படி போனால் என்ன அர்த்தம்? அதே தான் நாம் பண்ணிட்டு இருக்கிறது. மற்றவர்களை நாம் குறை சொல்லும்போது அங்கே நமக்கு வேண்டிய கடமையை நாம் செய்யாததுனாலே அது அப்படி இருக்குது. காலத்தின் கொடுமை சரியாக போகும் என்பது நம்மளுடைய இது. அதான் சொன்னனே, ஸ்ரீரங்க சரித்திரத்தை எடுத்தாலே பெருமாள் வெளியில் போயிட்டு தான் உள்ளே வந்தார் நமக்கு தெரியுது. பல கோவில்களை இடித்து இருக்கிறார்கள் தரைமட்டமாக. இப்பயுமே இந்த காலத்திலே நான் ரெண்டாவது படையெடுப்பு நம்ம பேசுகிறோம், அந்த காலத்தில் நமக்கு நன்னாவே தெரியும் சரித்திரங்களில் வந்த படையெடுப்பவர்களும் கோவில்களை தரைமட்டமாக இடித்து நொறுக்கி. நார்த் இந்தியாவில் இப்போ கோவிலே கிடையாது, சவுத் இந்தியாவில் தான். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது, தெற்கு பக்கத்தில் இந்தியாவுக்கு வந்துட்டோம்னாக்கா நிறைய கோவில்கள் இருக்குது, வடக்கு போனீங்கன்னா அவ்வளோ கோவில்கள் கிடையாது. அங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாம் புதியதாக கட்டப்பட்ட கோவில்கள். அப்போ பழைய கோவில்களெல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார்கள். இப்போ அங்கேயும் இந்த மாதிரியான கோவில்கள் இருந்திருக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதானே இப்போ சர்ச்சையாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே வேறு ஒன்று கட்டி வச்சிட்டனால அது பிற்காலத்தில் இது மாதிரி ஆய்வு எடுத்துன்றது ஒரு கஷ்டம். அதனால தான் மதுராலேயோ அயோத்தியாலேயோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் இருக்கிறது. அதெல்லாம் இருந்த கோவில்களை, கட்டின கோவில்களை இடித்து விட்டார்கள். அந்த சிலை அந்த அங்கே தாக்கம் ஜாஸ்தி. அங்கே அந்நியர்கள் படையெடுப்பும் போது வடக்கு இந்தியாவிலே தாக்கம் அதிகமாக இருந்து, தெற்கிலே நமக்கு நான் ராஜாக்கள் கொஞ்சம் பலமாக இருந்தாலே அவர்கள் தடுக்கி இருந்தார்கள். அப்பயும் மதுரை வரைக்கும் அவன் வந்துட்டாங்க, அவங்க அவ்வளோ தூரம் வந்து நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே கோவில்கள் இன்று இல்லாத காரணம், அங்கே புதியதாக இருக்கக்கூடிய காரணம், அங்கே அந்த சம்பிரதாயங்கள்லாம் அழிந்து போனது காரணம் இந்த படையெடுப்பு. தமிழ்நாட்டு சவுத்தில் வரும்போது தமிழ்நாட்டில் அதெல்லாம் இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய ராஜாக்களுடைய சக்தி. அன்னி இருந்து தடுத்ததுனாலே நாம் இன்னும் பிழைத்திருக்கிறோம், நம்ம கோவில்கள் பிழைத்திருக்கிறது. அதனால் அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, திருவண்ணாமலையில் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதி திருவரங்கம் தான் ஆதி முதல் பெருமாள் என்று சொல்கின்றனரே, பிறகு ஏன் அந்த கோவிலை 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான தலமாக அங்கீகரிக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க. 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னாக்க, ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற அந்த தமிழ் பிரபந்தங்களிலே எந்த எந்த ஊரை குறிப்பிட்டிருக்கிறாரோ அதை மட்டும் அந்த திவ்ய தேசங்களாக 108 தான், 8 என்ற ஒரு கணக்கை வைத்து கோவில்கள். அதுக்காக மற்ற கோவில்கள் இருக்கிறதுலாம் பெருமாள் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு இல்லை, அதுவும் பெருமாள் தான், அதே பெருமாள் தான் அங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் அதே தான் இருக்கார். 108 என்ற காரணம் ஆழ்வாருடைய பாசுரங்களிலே அந்த பாடல் அந்த ஊரின் பெயர் இருந்ததுனாலே அதை முக்கியமான ஊர்களாக எடுத்து கொண்டிருக்கோம். இல்லை, இந்த ஆதி திருவரங்கம் தான் ஆதி முதல் பெருமாள் அப்படின்னா, இந்த திருவரங்கத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த திருவரங்கத்தை சேர்த்து விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அதை இன்டர்ப்ரெட் இல்லை. நான் அப்படி நான் பார்க்கலது. அவர் ஆதி திருவரங்கத்தை ஏன் சேர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர அதில் வந்து இப்போ இல்லை. இப்போ இந்த 108 திவ்ய தேசத்தில் முதன்மையான திவ்ய தேசம்ங்கிறது எது? ஸ்ரீரங்கம். அதனால தான் அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன் அந்த கேள்வி இல்லை அந்த கேள்வி ஏன் நான் அந்த கேள்வி வச்சேன்னா, பிறகு ஏன் அந்த கோவிலை 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான தலமாக அங்கீகரிக்கிறது? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நம்பிக்கை எதுக்கு? அதுவும் ஆழ்வார்கள் தான் காரணம். ஆழ்வார்கள் 10 பேர் பதின்மர், அந்த 10 பேரும்
ஸ்ரீரங்கத்து திவ்யதேசத்தை பாடினார்கள். மற்ற திவ்யதேசங்களுக்கு அந்த பெருமை இல்லை. திருப்பதியிலே 9 ஆழ்வார்கள் தான் திருப்பதியை பற்றி பாடினார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்பவர் அதை பற்றி பாடவில்லை. அதனால் தான் பதின்மர் பாடிய பெருமாள் என்று இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு போனதிலே சொன்னேன் நான். ஒரு அது அந்த பெருமாளுக்கு அந்த ஒரு பேர் பதினுமர் பாடிய பெருமாள்னு அவருக்கு பேர். 10 பேரும் பாடி போற்றி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த ஊரையே பெரியதாக கண்டு உணர்ந்து அதை ஆணிவேராக அறிவித்ததுனாலே அது பிரதான திவ்ய தேசமாக, நம்பர் 1 திவ்ய தேசமாக இருக்கிறது. மேலும் அது அங்கே பிரம்ம சத்தியலோகத்திலிருந்து பெருமானே பிரம்மாவிடமிருந்து வந்ததுனாலே அது முதலாக நாங்கள் கருதுகிறோம். இது வேற ஒருத்தர் வேறு ஒரு கோவில் தான் முதல்னு சொன்னாக்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. அது அவர்களுடைய இஷ்டம். ஆழ்வார்களை பின்பற்றி வரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்கள் இதைத்தான் முதலாக திவ்ய தேசமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி என்னென்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் வைத்த ஒரு துணை கேள்வி தான், இலங்கை பிரச்சனைக்கும் திருவரங்கம் கோவில் பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு என்பதை முழுமையாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது இல்லை எனக்கு தெரியும். அது இப்போ ஒரு இன்ஃபரன்ஸ் தான். இதெல்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம அங்கே பிரச்சனை இருக்குது, இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் போடுறது நம்மளுடைய இயல்பு. தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியது மனித இயல்பு. இதில் பிரச்சனை இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னாக்கா அதை பற்றி நம்ம நிறைய பேச முடியும். அதுக்கான அறிவு ஞானம் நமக்கு கிட்டல இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அது எங்களுடைய புஸ்தகங்களில் பார்த்தோம்னா, நீ அங்கே போ என்று பெருமான் திருவள்ளம் பற்றி விபீஷணனை அனுப்பி வைத்து நான் உன்னை நோக்கி படுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். தென்னை தெற்கு திசை நோக்கி நான் படுத்து உனக்கு கடாட்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டார். ஆசீர்வாதம் பண்ணுறேன் சொல்லிட்டார். அதனால தான் விபீஷணன் இங்கே அவரை விட்டு விட்டு சென்றார் என்ற பொழுது அன்னிலேருந்து என்றைக்கு அது திரேதாயுகத்தில் நடந்ததுக்கு இன்றைக்கி கணக்கு போட்டோம்னாக்க எனக்கு தெரியல. அது ஒன்றும் புரியலை. அது நம்மளுடைய ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு ஒட்டுதல்னாலே, ஒரு பற்றுதல்னாலே நாம் அதை அப்படி சொல்லுகிறோம். நமக்கு முடியாது, நமக்கு சில சமயம் நாம் ஆதங்கம், நம்மளால் முடியல அப்படின்னாக்க எங்கேயாவது ஒரு இடத்துல பழிய போடணும். மனுஷனுக்கு பழியை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் என்றைக்குமே வராது. நான் தான் பண்ணேன், என்னுடைய தப்பு அப்படின்னா. இப்போ நானும் இந்த பிரயாணத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ பெருமாளை கண்டுபிடிக்காது என்னுடைய குற்றம். நான் முதலே சொன்னேன், நான் இன்னும் பக்குவப்படவில்லை, அதனால தான் எனக்கு பெருமாள் காட்டி கொடுக்கவில்லை அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்கும் வரணும். நாம் செய்கிறது நம்மளுடைய செயல் இல்லை, அவன் செய்ய வைக்கிறான், அதை செய்வதை நாம் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடும். அப்படி இல்லாத பொழுது எது மேலேயாவது பழி போடணும் இல்லையா? கீழே குழந்தை விழுந்துருத்துனாக்க அப்படி போய் பார்க்கும், யாராவது பார்க்குறான்னு சொன்னாக்க அப்புறம் அழுவும். அதே மாதிரி பெரியவனாக இருந்தால் அப்படி போய் தடுக்கி விழுவான். ஏன்டா அவள் என்னடா ஆச்சுன்னா கல் தடுக்கி எடுத்துன்னுவான். தான் கல்லில் தடுக்கி விழுந்தேன்னு சொல்கிறதுக்கான ஒரு அது அதுதான் அகங்காரன்றது அவ்வளோ பெருசாக இருக்குது நமக்கு. கல் முள்ளு குத்திடுத்துனுவான். இவன் முள் அங்கேயே இருக்கும், இவன் அங்கே போய் முள்ளில் காலை வச்சு குத்தின்னுட்டு முள் என்ன குத்திடுத்துன்னு சொல்லுவான். பழைய மற்றவர்கள் மேலே போடுவது மனித இயல்பு. அதை போல் இங்கே ஒரு ஒரு கஷ்டம் நடக்கிறது, அந்த கஷ்டத்துக்கான விடை நமக்கு தெரியவில்லை. அப்போ இந்த பழியை எங்கேயாவது போடணும், பெருமாள் மேலே போட்டுடலாம். ஏன்னா அவர் தான் பேசாமல் இருப்பார். அடுத்த ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் கடந்த காணொலியிலேயே பதில் சொல்லியிருந்தீங்க, இருந்தும் கேட்டிருக்காரு, அதனால் நான் கேட்டுறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, தமிழ்நாடு கோவில்களில் தமிழில் மந்திரம் சொன்னால் என்ன? ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் கூட தெரிஞ்ச மொழியில் தான் நான் பேசி என் பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறேன். ஆனால் ஐயர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார், ஐயர் சமஸ்கிருதத்தில் சொன்னால் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே நமக்கு புரிஞ்சு தான் நான் செய்கிறோமா? ஒரு இப்போ கொரோனா அப்படின்னா எவ்வளோ பேருக்கு புரியும்? கொரோனான்றது ஏன் தமிழ் இல்லை? இல்லை அப்படி இல்லை, இது அவர் இப்படி கேட்குறாருல. அதாவது என்னன்னா, என் பிரச்சனையை எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேங்கிறாரு. இது நோய், இது பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு வர்றவங்க அவங்களுடைய மொழியில் இருக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வைக்கலாம் இல்லையா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். நான் அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். உங்கள் மொழியில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுல யாருமே குத்தம் சொல்ல. சரி, உங்களுடைய சுதந்திரம் அது. நீங்கள் எந்த மொழியில் வேணால் இப்போ பெருமாளுக்கு இந்த மொழி தெரியும் அந்த மொழி தெரியும்லாம் இல்லை, அவர் தான் மொழிகளை எல்லாரையுமே படைச்சது. அவர் தானே மொழிகளை படைக்கும். அவருக்கு ஃப்ரெஞ்சில் பேசினா புரியாதுன்னா நன்னாவே புரியும், தமிழில் பேசினா புரியாதுன்னு எல்லாமே நன்னாவே புரியும். ஆனால் இது இப்படித்தான். இப்போது நீதிமன்றங்க போங்க, அங்கே போனால் இங்கிலீஷில் தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். ஏன் இப்படி வச்சுட்டுருக்கீங்க? இது நம்ம போட்ட சட்டம், இது நம்ம போட்ட நமக்கே வைத்துக்கொண்ட விஷயம். நீதிமன்றத்தில் போனால் ஆங்கிலத்தில் தான் நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியும். இன்னும் அவ்வளோ இல்லை, தமிழில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ அரசிலே இருக்க அரசு ஆவணங்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசு ஆவணங்கள் இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் ஆர்டிஐ போட்டால் கூட தமிழில் தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த தமிழில் இருக்கிற இந்த ஆர்டிஐயில் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம நீதிமன்றம் போகிறோம்னாக்க அந்த தமிழில் இருக்கிற ஆர்டிஐயை இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரான்ஸ்லேட்டட் காப்பி அப்படின்னு இங்கிலீஷில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை படிப்பாங்க. இல்லைன்னா நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வான்னு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு.
இப்போ ஒரு மனிதன் வைத்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே இதுதான் வேணும்ன்ற இதை மாற்றத்துக்கு முடியாது, எவ்வளவு சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. தமிழில் ஆரோக்கியம் பண்ணால் வாண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணலாம், அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியில் பண்ணலாம், அதுக்கான சுதந்திரம் உண்டு. ஆனால் ஜட்ஜு வேறு ஊரில் வந்தாருன்னா அவர் தமிழில் பேசினா எப்படி புரியும்? அப்போ நீ இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். ஃபைனலாக இங்கிலீஷில் தான் ஆர்டர்ஸ்லாம் வருது. இன்னி வரைக்கும் இருக்கிற அத்தனை சட்டமும் இங்கிலீஷில் தான் இருக்கே தவிர தமிழில் எந்த சட்டமும் மொழிபெயர்க்கப்படவில்லை, அதிகாரபூர்வமாக அரசு செய்யவில்லை. இது இப்படி நம்ம இத்தனை விஷயம் வச்சுட்டு இருக்கோமே, இந்த விஷயத்தை ஏன் நம்மளால் மாற்ற முடியல? ஏன் தமிழில் பேசினா புரியாதுன்னு அங்கே நம்ம கேட்கலையே. ஆனால் ஏன் மாற்ற முடியலன்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள், சில விஷயங்களை செய்த பிறகு தான் செய்வோம். இந்த இடம் இப்படி தான் நடக்கணும்னு நியமித்திருக்கிறது. அதே போல் ஒரு கோவிலுக்கு என்று சென்றால் அந்த கோவிலே, இப்போ பல கோவில்கள், இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ கோவிலில் நான் முன்னாடி சொன்னேன்னா சொல்ல ஞாபகம் இருக்கல, முன்னாடி பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தமும் பின்னாடி பெருமாளுக்கு வேத பாராயணம் சம்ஸ்கிருத வேதமும் போகும். பெருமாள் முன்னே அந்த பசங்கள்லாம் எடுத்த இதில் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. அதனால தமிழ் இல்லை என்றெல்லாம் இல்லை. ஒரு துணை கேள்வியை இதையும் சேர்த்து வச்சிடறேன். நீங்க சொன்ன மாதிரி வைணவ கோவில்கள்ல பெருமாள் உற்சவத்தின் பொழுது இப்படியான சம்பிரதாயங்கள் பின்பற்றப்படுவது இருந்தாலும், சிவன் கோவில்கள்ல இப்படியான சம்பிரதாயங்கள் இருக்கா? சிவன் கோவிலில் கூடுமானவரை தமிழில் மந்திரம் போதப்படுவது என்பது மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரல் குற்றச்சாட்டையும் சேர்த்து நிச்சயமா சொல்றேன். பாருங்க, ஒரு ஒரு மதத்துக்கும் தனித்துவம் இருக்கு, அந்த மதத்துடைய சுதந்திரம் அது. இப்போ நான் வைஷ்ணவன் ஆனாலே நான் சைவ சம்பிரதாயத்தை பற்றி ஒரு ஒரு கருத்தை சொல்லுவது தவறு. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், ஆனால் அப்படியெல்லாம் எங்கேயும் நான் தான் சொல்கிறேன், 700-1000 கலக்கணும் நான் உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன். சிவன் கோயிலில் நீங்கள் அங்கே போய் தமிழ் மந்திரம் சொல்லுங்க, உங்களை யார் யார் தடுக்கிறாளான்னு பார்க்குறேன். ஒத்தும் தடுக்க மாட்டாங்க. நம்ம போய் சொல்கிறது வேறு, அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்வாங்க. அது நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்க, அவர்கள் பண்ணுறது அவர்கள் பண்ணிட்டோம், அவர்கள் செய்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும்னு அவர்கள் சொல்லவில்லை இல்லையா? நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்களே, யாரும் உங்களுக்கு சொல்ல போகுது இல்லையா? உங்களை போய் நீங்கள் பாட்டு பாடினா தமிழில் பாடக்கூடாதுன்னு கோவில் யாராவது சொல்லுவாங்களான்னு. ஆனால் இப்போ இந்து சமயத்துறை நிலையத்தில் சொல்கிறதுன்றது வேறு விஷயம். உதாரணத்துக்கு இங்கே பாம்பன் சுவாமி, இந்த பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு கோவில் இருக்குது திருவான்மையூரில் இருக்குது. அந்த பாம்பன் இது கேள்விப்பட்டது நான் இன்னும் ஊர்ஜிதப்படுத்த போகல, நேராக போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு அந்த பாம்பன் சுவாமி கோவிலே பஜனை செய்யக்கூடாது என்று இந்து சமயத்துறை சொல்லியிருக்கேன். என்ன மொழியில்? எந்த மொழி? தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், பஜனைங்கிறதே கூடாது. அங்கே போய் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு சத்சங்கமாக உட்கார்ந்து நாங்கள் ஒரு பாம்பன் சுவாமியை பற்றி நாங்கள் பாட்டு, பாம்பன் சுவாமி பற்றி தமிழில் தான் இருக்குது, தமிழில் பாடுறோன்னு சொன்னால் அங்கே உட்காந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அது? யார் தடுக்கிறது? ஒரு பக்கம் தமிழ் வேணும் என்று திணித்து விட்டு இன்னொரு பக்கம் தமிழில் பாடுறேன்னா அதை நிறுத்தி விட்டு இதை அரசியல் செய்கிறார்கள். அதில் நாம் சாமானியர்கள் குழம்பி போய்விடுகிறோம். எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லை. தேவாரம் திருவாசகம் எல்லாம் இணைந்தது, சைவத்தோடு இணைந்தது, அதெல்லாம் பிரிக்க முடியாது. சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு கண்கள், ஒரு கண் முதல்ல வந்தது இன்னொரு கண் ரெண்டாவது வந்ததுன்னு சொல்லவே முடியாது. நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதமும் கண்களும் இரண்டு கண்கள், நாம் அப்படித்தான் பார்க்கணும். இதில் ஏற்றத்தாழ்வு, தமிழன் பெரியவன் சம்ஸ்கிருதன் சிறியவன், இல்லை சம்ஸ்கிருதம் பெரியவன் தமிழன் சிறியவன் என்று பேசுகிற பேச்செல்லாம் அரசியலுக்கு ஒத்து போகுமே தவிர ஆன்மீகத்திலே அப்படி கிடையவே கிடையாது. முன்னாடியே சொன்னது சாதுர்வர்ணியம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை உடையது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அத்தனை சரித்திரம் என்னால் சொல்ல முடியும், அத்தனை சரித்திரம் என்னால் சொல்ல முடியும். குகனையே எடுத்துக்கோங்க. குகன் வந்து இருக்கிறதுலேயே தாழ்ந்த பிறவியிலே பிறந்தவன். ராமன் ஒரு க்ஷத்திரியனாக பிறந்தவன். அந்த ராமன் குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டான். அவன் அந்த அளவுக்கு எல்லார் ராமன் ஒரு இவன் வந்து விபீஷ்ணன் ஒரு ராட்சச குலத்திலே பிறந்தவன், அவனையும் ஒரு தம்பியாக ஏற்றுக்கொண்டான். சுக்ரீவன் ஒரு குரங்கு, அவனையும் ஏற்றுக்கொண்டான். யாரையுமே ஏற்றுக்காமல் துரத்தி விடணும் இல்லை. சபரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துறது மனுசாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. சபரி ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பிறப்பு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பெண் பெருமானுக்காகவே காத்திருந்தார், ராமன் வர வேண்டும் என்று காத்திருந்தார். அவருக்காக வேண்டுகிற விஷயங்களை பழங்களை எல்லாம் பறித்து பறித்து ஒவ்வொரு நாளும் வருவாரா என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. உன்னை போனதவே சொன்னேன், சாதுர்வண்ணியம்ன்றது அந்த ஸ்லோகத்தை தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இதில் இது யாருக்காவது ஒரு தலை வசதி கால் மட்டும்னு சொல்ல முடியுமா? இது யார் கற்பித்தது? இந்த தலை வசதி கால் மட்டும்ன்றது யார் கற்பித்தது? வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தலை வசத்தி அதனால் பிராமணர்கள் வசத்தி, கால் தாழ்த்தி அதனால் சூத்திரர்கள் தாழ்த்தின்னு எங்கேயாவது இருக்கா? அதில் என்ன இருக்குது? இந்த பாகங்களிலிருந்து இந்த வர்ணங்கள் வந்தது என்று தான் இருக்கிறதே ஒழிய அந்த இந்த பாகம் உயர்ந்தது இந்த பாகம் தாழ்ந்ததுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? நீங்கள் போன தடவை கூட சொன்னீங்க, போன உடனே பெருமாளுடைய திருவழியை தான் நம்ம சேவிப்போம் அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம நடைமுறையில் திருவழி தான் உசந்தது.
திருமுடி தாழ்ந்தது. திருவடியை கம்பேர் பண்ணும்போது திருமுடி தலை தாழ்ந்தது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது யார் இந்த மாதிரியான தவறான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள், யார் பண்ணியிருப்பாங்கங்கிறீங்க? இதுதான் இது அரசியல். அரசியல் வேறு நோக்கங்களுடையவர்கள், அந்த மதத்தினை புரிதல் இல்லாதவர்கள், இல்லை அந்த மதத்தின் மேலே கோபமுடையவர்கள், துவேஷமுடையவர்கள், அவர்கள் சொல்லியிருக்க வேண்டியது. ஒரு மதத்தினுடைய சாராம்சம் என்ன, அந்த மதத்தை உணர்ந்தவர்களிடம் மட்டும்தானே கேட்க முடியும். நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீ வந்து கல்யாண மந்திரத்துடைய அர்த்தத்தை கேட்டால் என்ன அர்த்தம்? கல்யாண மந்திரம் சொல்கிறவர்கிட்ட கேட்கணுமா, இல்லை கல்யாண மந்திரத்தை வேண்டான்னு சொல்லிட்டு தாலி இருக்கிறேன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறவங்கள்கிட்ட போய் நான் வந்து கல்யாண மந்திரத்தோட அர்த்தம் கேட்கணுமா? இது நம்மளுடைய நேரம் என்ன ஆயிடுத்துன்னா, இப்போ இதுதான் ஏற்றுக்கணும்னு ஆயிடுத்து. மனு சொன்னது எல்லாமே நமக்கு மருந்து என்று சொல்கிறது. மனு தர்மன் மனு சொன்ன அத்த மனு தர்ம சாஸ்திரம் என்பது மருந்து அப்படின்னா, இல்லை மனு தர்ம சாஸ்திரத்தை அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. உன்னுடைய நன்மைக்காக சொல்லியிருக்குது. இப்போ நாலடியார் எத்தனை பேருக்கு தெரியும்? நாட்டு பழக்கத்தில் இல்லைன்னு விட்டுடலாமா? திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இது அந்த பசங்களுக்கே அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் இன்னொரு தடவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மைக் எடுத்துன்னு போய் கேளுங்க எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்னு. திருக்குறள் இந்த நாட்டுக்கு ஒத்து போகுமா? இன்றைக்கி இல்லை இல்லை, அழிச்சிடலாமா, கொளுத்துலாமான்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நல்ல விஷயங்களும் போய்விடும். நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடாது என்று சில பேர் கங்கணம் கொட்டி கொண்டு மக்களை கீழ்நிலையிலேயே வைத்திருந்தால் தாங்கள் மேலே நன்றாக இருக்கலாம் என்று ஒரு கோட்டையில் இருக்கிறார்கள். அவர்கள் கோட்டை மணல் கோட்டை. இந்த காணொலியுடைய இறுதி கேள்வி இது. இவர் சொல்றது எல்லாமே சரிதான், அப்படிதான் அந்த பின்னூட்டம் தொடங்கி இருக்கு. ஓகே, இவர் சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் இவரிடம் உள்ள பிரச்சனை நான் மட்டும்தான் தனியாக எல்லாம் செய்வேன் என்ற இவர் மனப்பான்மைதான். இவருடன் சேர்ந்து யாரும் பயணிப்பதில்லை. இவரை போன்றே ஒரு நபர் குறிப்பிட்டிருக்காங்க, அவர்களும் கோவிலை காப்பதில் ஈடுபடுகிறார். அவருக்கு பின்னால் பாருங்கள் எத்துணை பேர் துணை நிற்கிறார்கள். திரு நரசிம்மன் போன்றோரால் தான் இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுபடுவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு வைக்கிறதுக்கு உடம்பு இருக்குது. எந்த இடத்துல நான் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன், தனி மரம் தோப்பாகாது, இந்த வார்த்தையே சொல்லியிருக்கேன் பல இடத்துல. ஸோ இது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு அழைப்பை விடுக்கிறீங்கன்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய எல்லாரும் வந்தால் மட்டுமே நம்ம கோவில்களை காக்க முடியும். போன வீடியோவில் கூட நான் சொன்னேன், நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னாக்க, இது நான் சொல்வது எதற்கென்றால், நான் சொன்னேன் நினைக்கிறேன் போனதுலேயும், நான் தனிமரம் தோப்பாகாது, நான் மட்டும் செய்வது முடியாது, ஒரு ரங்கராஜனால் இது முடியாது, இது பலர் வந்து சேர வேண்டும், பலரும் அவரவர்களுடைய சம்பிரதாயத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அப்போ மட்டும்தான் கோவில்களுக்கு மேலே அக்கறை உடையவர்களாக இருப்பவர்கள் அந்த கோவில்களை காக்க முடியும். இல்லை என்றால் கோவில்கள் சின்ன பின்னமாக தான் போகும். அது வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அதை உபயோகப்படுத்தல என்ன ஆகும்? ஒரு வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டுக்கே போகலன்னா பாழடைஞ்சு தான் போகும். அது தவிர யார் போய் உடைச்சானா அது தன்னாலே இயற்கையாகவே அங்கே மெயின்டெனன்ஸ் இல்லைன்னாக்கா அது கெட்டு தான் போகும். அதனால் இது நான் மட்டும்தான் செய்யணும்னு நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் ஆனால் கான்ட்ராவியூஸ் வைப்பேன். முரணாக யாராவது என்னுடைய புரிதலுக்கோ, இல்லை சட்டத்தின் புரிதலுக்கோ, இல்லை சாஸ்திரத்தின் புரிதலுக்கோ முரணாக ஒருவர் செயல்பட்டால், அவர் யாராக இருந்தாலும் பார்ப்போம், ராஜவேல் நாகராஜ் இருந்தாலும் சரி, ரங்கராஜ பாண்டேவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது தவறு என்று நான் வந்து ஆதாரங்களோடு தான் நான் சொல்கிறேனே தவிர என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்லிடுறது இல்லை. நானே பார்த்துருக்கேன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மோடியுடைய ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் வச்சு ஒளிபரப்பு பண்ணாங்கிறத எதிர்த்து நீங்கள் எல்லாரும், அதாவது குற்றம் சொல்லுபவர்கள் தங்களுக்கு வேண்டுவதை மட்டும் எடுத்து குற்றம் சொன்னால் போராது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லலை. அந்த நிகழ்வு நான் கோட் பண்ணதுனால கேட்குறேன். மோடி பேசுகிறாரு, அவருடைய பேச்சை வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் வச்சு ஒரு திரையில் ஒளிபரப்பு செய்தாங்க, இதானே நடந்தது? ஆமாம். அது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் வந்து எதிர்த்தீங்க. அது ஒரு அரசியல் நிகழ்வாக அங்கே நடப்பதற்கு இடமில்லை. ஸ்ரீரங்கம் என்பது 108 திவ்யதேசங்களில் முதன்மையான திவ்யதேசம். ஒவ்வொரு தூணிற்கும் ஒவ்வொரு கல்லிற்கும் ஒரு கதையை நான் சொல்லுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா 3 வருஷம் என் கூட இருக்கலாம், நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸ்ரீரங்கத்தை பற்றி. ஒரு தூணுக்கும் ஒரு கல்லுக்கும் ஒரு கதை சொல்கிறேன் நான். அவ்வளவு முக்கியமான இடத்துல நீங்கள் வந்து எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவோ தெருக்கள் இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது, கோரதம் மண்டபங்களே கோரவம் கோவிலுக்கு வெளியில் சொல்கிறேன், உள் கோவிலுக்குள்ளே பண்ண முடியாது, கோவிலுக்கு வெளியில் கோவிலுக்கு வெளியில் தான் சொல்கிறேன், எவ்வளோ மண்டபங்கள் இருக்குது, கோரதம் மூலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அங்கே போட்டிருக்கலாமே, அதை கோவிலுக்குள்ளே வைப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ உங்கள் ராங் பிரசிடென்ஸ் ஒன்று வைக்கிறீங்க. அப்போ கோவிலுக்குள்ளே நாங்கள் கூட்டம் கூட்டலாம், எந்த கூட்டம், கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை அங்கே செய்யலாம், அதிகாரம் இருந்தால் நாங்கள் செய்வோம் என்று ஒரு விஷயத்தை அங்கே நிறுத்துறாங்க. அப்போ அதை நான் விட்டேன்னாக்க, நாளைக்கு சமூக விரோதிகளும் நாங்களும் கோவிலுக்குள்ளே உட்காந்து நாங்கள் செய்வோன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு பாஜக விட்டல்ல, இவங்களை ஏன் நீ விடமாட்டேன்னு கேட்க மாட்டாங்களா? ஸோ நாட்டில் எத்தனை ராஜா இருந்தாலும் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். அந்த இடத்துல அந்த ரங்கராஜனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். போனதையும் சொன்னேன், ஸ்ரீரங்க கோவிலில் எந்த இடத்துலையும் கலைநயம் மிக்க தூண்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே போகிறவர்கள் பெருமானை தரிசிப்பதற்காக போக வேண்டும், பராக்கு பார்வதற்காக போகக்கூடாது, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சிதைந்து விடக்கூடாது, சிந்தனை சிதைக்கக்கூடாது என்பதற்காக அங்கே எந்த தூணிலும் பெரிய கலைநயம் இருக்காது. அப்படிப்பட்ட எல்லா ஃபோக்கஸும் எல்லா விஷயமும் அந்த பெருமாளுக்கே போய் சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கட்டப்பட்ட கோவிலிலே அந்த இந்த பெருமானுக்கு இந்த உற்சவத்திற்கு சம்பந்தம், அதுக்கு முன்னாடி தான் கொரோனாவில் உற்சவத்தை நடத்த மாட்டேன்னு சண்டை போட்டாங்க. உற்சவத்தை நடத்த பெருமானுக்கு செய்ய வேண்டிய உற்சவங்களை நீங்கள் நடத்தவில்லை. ஒரு வருஷம் ஆதி பிரம்மோற்சவம் நான் போனதில் சொன்னேன் இல்லையா, விபீஷணன் அதற்காகத்தான் இறங்கினான் என்று அந்த ஆதி பிரம்மோற்சவத்தை நிறுத்திவிட்டார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையிலே அந்த கோவில் இருக்கிறது. அப்போது இந்த கோவிலிலே அந்த கோவிலுக்கு சம்பந்தமே இல்லாமல் பொதுக்கூட்டமாக ஒரு 10 பேர், அவர் வந்து சொல்கிறார், அண்ணாமலை அவர்களோட பேரை சொல்லி சொல்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அங்கே வந்தவர்கள்லாம் வந்து பொதுமக்கள் தான்ன்றார். அது நிச்சயமாக பொதுமக்கள்லாம். அந்த ஃபோட்டோவை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இது அரசியலாக நாம் சொல்லலாம், ப்ரூவ் பண்ணணுன்னாக்கா ப்ரூவ் பண்ணுவேன் நான். ஒரு ஒருத்தரையும் ஃபோட்டோ எடுத்து தனித்தனியாக பார்த்து இவர் இந்த கட்சி உறுப்பினர்னு நல்லா காமிக்க முடியும். நீங்கள் பண்ணினது தவறுனாக்கா, ஆ ஒருவேளை தெரியாமல் பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு, அதோட இனிமேல் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இது ஈகோ வந்துடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ யார் கோவிலுக்குள்ளே கோவிலுக்கு ஒவ்வாத கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்தை செய்தாலும் அது தவறு. நாளைக்கு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்குள்ளே வந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன்னா விடலாமா? அப்போ என்ன நடக்கும்? அங்கே கலாட்டம் தான் நடக்கும். ஏன்னா எதிர்க்கு எதிர்க்க கட்சிகள் உள்ளே உட்காந்து பண்ணனாக ஆரம்பித்தாக்க அப்போ அங்கே கோவில் நடக்காது, உற்சவங்கள் நடக்காது. இப்போயே ஒன்றும் நடக்கலை, இப்பயே அதை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறது. அதனால் இந்த இடத்துல சட்டமும் சொல்கிறது தான், சட்டமும் கோவில் சம்மந்தம் இல்லாத விஷயம், எனக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா வர்ஷிப் ஆக்ட், கோவில் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் கோவிலுக்குள்ளே நடத்தக்கூடாது, குறிப்பாக பாலிடிக்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகே, எகெயின் பேக் டு த க்வெஸ்டின், ஸோ உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லோரையும் அழை ஒருங்கிணைந்து தான் நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீர்கள். அவர் டெம்பிள்ஸ், அவர் ப்ரைட், அவர் ரைட். நமது கோவில் நமது உரிமை, நமது பெருமை நமது உரிமைன்னு தான் நான் சொல்கிறேன்னே தவிர, என் கோவில் என் பெருமை என் உரிமைன்னு நான் சொல்லலை. மை டெம்பிள் மை ப்ரைடு மை ரைட்னு சொல்லலை. இது திஸ் இஸ் அவர் டெம்பிள். நான் யாருங்க சொந்தம் கொண்டு? உங்களோட இணைந்து பயணிக்க அல்லது உங்களுடைய முயற்சிகளில் அவர்களும் இணைந்து செயல்படணும்னு நினைச்சா எப்படி அவங்க உங்களை தொடர்பு கொள்றது? என்னுடைய இணையதளம் இருக்கிறது, நீங்க போடுறதுனா போடும், contact@namkovil.in என்னுடைய இமெயில் அட்ரஸ், www.namkovil.in என்னுடைய இணையதளம். எனக்கு வேணுங்கிறது என்னன்னாக்கா, அந்தந்த கோவில்களை அந்தந்த ஊர்க்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஒருத்தர் வரணும்னு கவலைப்பட வேண்டாம். சரி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்துக்கணும். அதே மாதிரி வீர சோழபுரம் என்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த வீர சோழபுரத்தில் இருக்கிற மக்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லை இங்கே இருக்கிற போக முடியும்னா போய் பார்க்கணும். பல பேரும் இந்த வாட்ஸ்அப்பில் வர விஷயத்தெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க, அனுப்பி விட்டுட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் போய் பாருங்கன்றாங்க. அப்படி அனுப்புபவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேனாக்கா, நீங்கள் முதல்ல வெரிஃபை பண்ணுங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணுன்ற அறிவுரையை என்னால் கொடுக்க முடியும். எல்லா இடத்துலையும் ரங்கராஜனே கோர்ஸ் போடணும்னா யார் சொல்கிற, அவர் அக்யூசேஷனை தானே சொல்கிற, ரங்கராஜன் தான் பண்ணணும்னு எங்கேயாவது அப்படியே நான் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குது. அப்படி நான் ரங்கராஜன் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே சொல்லியிருந்தா கூட யார் கையாவது பிடிச்சி என்னால் இருக்க முடியுமா, இல்லை கட்டி போட முடியுமா? அவரவர்கள் சுதந்திரம். 100 ரங்கராஜன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீதிமன்றத்திலேயே சொன்னார் போன விசாரணையின் போது, 1 ரங்கராஜன் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு நீதிபதியே சொன்னார். அப்போது 1 ரங்கராஜன் இஸ் நாட் எஃப்னு ரங்கராஜனால் 10 பருக முடியுமான்னு அப்போ பல பேர் புரிந்து கொண்டு வர வேண்டும் என்று தான் எல்லாருடைய எதிர்ப்பு. அப்போ தனியாக நான் செய்கிறேனோ இல்லை தனியாக ஒருவனால் செய்ய முடியுமோ, அப்போ கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு இந்த மாதிரி செய்கிறாங்களே இவங்ககிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். நான் வந்து என்ன உபயோகப்படுத்தி நான் சொல்லலை, நான் செய்கிறேனே இந்த செய்கிறதுல எஃபெக்ட் இருக்கா, அதில் மக்கள் ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு 10 பேர் என்னை கூப்பிட்றாங்களே, ஒரே ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு நான் எப்படி நான் எல்லாருக்கும் அதனால் பண்ணவே முடியாது. அவ்வளவு அவல நிலைகள் கோவிலுக்கு. அப்போ அவர்களுக்கெல்லாம் யார் செய்ய போகிறாங்க? ஒரு பக்கம் தாம்பராசன் ஒரு குரூப் இருக்குது, ஒரு பக்கம் இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, இந்து முன்னணி கட்சின்னு ஒன்று இருக்குது, எல்லாம் இந்து கட்சி இந்து கட்சின்னு 1008 இந்து மகாசபா அப்படின்னு எல்லோரும் இந்து இந்து இந்துன்னு போட்டுக்கிறாங்க. இந்த இந்துக்களுக்கு தான் யாருமே போக மாட்டேங்கிறாங்களே, ஏன் ஏன் ஒரு தனிநபரான ரங்கராஜன் டியோ இன்னொரு தனிநபரான டிஆர் ரமேஷ் டியோ அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேரில்,
நிச்சயமாக நான் இப்போ கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாதாடி தான் வந்தோம் கோர்ட்டில். இங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அதான் சொல்கிறேன், கருத்து வேறுபாடு என்று ஒன்று இருந்தால் அதற்காக ஒரே சண்டை என்றது அர்த்தமில்லை, நாங்கள் சேர்ந்து செய்யவில்லை என்று அர்த்தமில்லை. எந்த எந்த இடத்திலே நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டுமோ அந்த என்னுடைய ஆவணங்களை அவரிடம் கொடுப்பேன், அவருடைய ஆவணங்களை என்னிடம் கொடுக்கிறார், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கணும், எங்களை இதுக்கு எப்படி பண்ணலாம்னு நானும் கேட்பேன், அவரும் கேட்பார். இது ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட முடியுமான்னு. அது பெரிய வெளியில் இருப்பவர்கள் அப்படி தோற்றம் அவர்களுக்கு வந்தால் அந்த தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏன்னா இதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, தான் என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். நான் பல இடத்துல பின்னூட்டல் தான் இருப்பேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பாருங்கள். என்னுடைய நேரம் பேசு தமிழாக பேசல போய் இன்டர்வியூ கொடுத்து டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரங்கராஜா அவன் வேலையை செய்கிறான். நாம் எந்த கால சேனலுக்கு போய் அங்கே போய் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கோ இல்லை நீங்கள் ஒரு சேனல் இடுங்கோ அங்கே என்ன என்ன கூப்பிடுங்கோ அது தப்பு இல்லை. ஒருத்தர் செய்கிற வேலையில் குறை கண்டுபிடிக்கிறது பதிலாக நான் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்தால் தயவுசெய்து அந்த பணியில் இறங்கி அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர்களை போன்றவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு, அதாவது மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு. மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல கோவில்கள் தொடர்பாக நீங்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள், அதனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுங்கிற போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியினுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், துணை நிற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் விரும்பக்கூடிய தொகையினை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கான உங்களுடைய பங்களிப்பாக கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.